நூறாண்டும் உயிர் வாழ வழி சொன்னவர் திருமூலர். 100 வருஷம் வாழ முடியுமா? இப்ப இந்த 3 வகையா பிரிச்சுக்கணும். 1, 100 வருஷம் வாழ வேணுமா? அது முதல் வினா. 100 வருஷம் வாழ வேணுமா? வேணும். வேணும்னா 100 வருஷமும் எப்படி வாழ்வது? நோயோட வாழ்வதா? எப்படி வாழ்வது? 3வது, 100 வருஷம் வாழணும்னா என்ன செய்யணும்? இப்படி 3 வகையா பிரிச்சோம்னா இந்த தலைப்பு எளிமையா நமக்கு விளங்கும். சரி, இன்னொரு சந்தேகம், யாராவது 100 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்களா? இருக்காங்க. திருமூலர் சொல்றார், இருந்தேனி காயத்தே எண்ணிலி கோடி ஆண்டுகள் இந்த உடம்புல இருந்தேன் அப்படிங்கிறார். எண்ணிலி கோடி யுகம் இருந்தேனேங்கிறார். கணக்கு சரியா இருந்தா கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேல அவர் உடம்போட இருந்திருக்கார். வாழ்க்கையில 2 வகை, ஒன்னு பூத உடம்பு, இன்ன ஒன்னு புகழ் உடம்பு. தாய்மானவருக்கு பாரதியார் பாடுற பொழுது, தாய்மானவரே நீங்க என்னைக்கு இருக்கணும்னு நினைச்சீங்க, தமிழின் வடிவத்தில் இன்னைக்கு இருக்கிறீங்க என்கிறார். இன்பத் தமிழுக்கு இருப்பிடமாய் இன்றும் இருப்பாய், இரவாய் தமிழோடு இருப்பாய் நீ அப்படிங்கிறார். அது வேற, உடம்போட இருக்கிறது, உடம்ப பாதுகாக்கிறது. ஆமா, இந்த உடம்பு என்ன அவ்வளவு முக்கியமா? எதுக்காக இதை 100 வருஷம் வச்சுக்கணும்? இதுதான் இன்றைய தலைப்பு. 100 வருஷம் வாழ்ந்தவர்கள் யாராவது உண்டா? ஒரு பெரியவர், பரம ஞானி, வைஷ்ணவத்தை நிலைநாட்டிய புண்ணியவான். தமிழகத்திலே வைஷ்ணவத்தை நிலைநாட்டி திருப்பாவை வெளியிலே வர செய்து 4000 தீபப்பிரபந்தத்தை எல்லாருக்கும் பாடம் சொல்லி வேதத்திலே உள்ள பல செயல்களுக்கு விளக்கம் கொடுத்து வியாக்யானம் பண்ணி அப்படி வாழ்ந்தவர் உடையவர். அவருக்கு உடையவர்னு பேர். ராமானுஜர் உடையவர், ஆதிசங்கரர் அடுத்தாப்புல வந்தவர் ராமானுஜர், விசிஷ்ட அத்வைதம் சொன்னவர் ராமானுஜர். ராமானுஜர் 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். நமக்கு தெரிய 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர் ராமானுஜர், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னால 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு, ராமானுஜரை நீங்கெல்லாம் பார்த்திருக்கிறீங்களா? நான் பார்த்திருக்கேன். இது என்ன அநியாயமா இருக்கு? 1107 பிறந்தவர் நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்னா, நீங்க இப்பவும் பார்க்கலாம். மதுரைக்கு வாங்க, திருச்சிக்கு வாங்க, அதான் தேவையில்லை உங்களுக்கு வசதி. சென்னையிலேருந்து திருச்சி, ஏன் திருச்சிக்கே ஃப்ளைட் இருக்கு, திருச்சிக்கு வந்துருங்க. திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, ஸ்ரீரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே வலதுகை பக்கம் உடையவர் சந்நிதினு ஒரு போர்டு இருக்கும், அதுக்குள்ள போங்க. ராமானுஜர் உடம்பு அப்படியே இருக்கு. தைலக்காப்பு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. உடம்பெல்லாம் தைலம், கையில உள்ள நெகம், முடி, முகம் எல்லாம் தெரியும். இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேல அது அப்படியே வச்சிருக்கிறாங்க. ராமானுஜர் உடம்பு இன்றைக்கும் இருக்கிறது. 120 ஆண்டுகள் வாழ்ந்தவர் ராமானுஜர். வேத நூல் புராயப்படி 100 வருஷம் தான், வேதம் சொல்றபடி 100 வருஷம் தான் நமக்கு. ஆனால் நம்ம ஜாதகத்தில் சொல்றோம் பாருங்க, இந்த திசை அந்த திசை எல்லாம் கூட்டுனா மொத்தம் 120 வருஷம். ஒரு ஆளுக்கு 90 வயசு, ஐயா எனக்கு சுக்கிர திசை வரவே இல்லை என்னாரு. 90 வயசு, இனிமே வந்த என்ன வராட்டி என்ன, இவருக்கு சுக்கிர திசை வந்து என்ன ஆக போகுது? நான் சொன்னேன், அடுத்த பிறவியில் வந்துடும், வேற என்ன பண்றது? எல்லா திசையும் வரணும்னா 120 வருஷம் உயிரோடு இருக்கணும், அப்பத்தான் எல்லா திசையும் வரும். இல்லைன்னா சில திசை வராது. 120 ஆண்டுகள், நான் 120 ஆண்டுகள் வாழ்வேன் என்றார் மகாத்மா காந்தி. நாம் வாழ விடவில்லை, நம்ம விட்டாத்தானே அவர் வாழ்றதுக்கு, விடவில்லை, முடிஞ்சு போச்சு. ராமலிங்க சுவாமி சொல்றார், பொன்னான உடம்பை மண்ணாக்கி விட்டியே என்ன. இந்த உடம்பு பொன்னான உடம்பு. என்ன சார் பொன்னான உடம்பா? இது அழுக்கு உடம்புங்கிறாங்க, இந்த உடம்பு வேண்டாங்கிறாங்க. நாலடியாரில் என்னென்னமோ சொல்லுது, உடம்ப பாரு, அதாவது பெரட்டி பாரு, உனக்கு பிடிக்காது. உள்ள கண்டதை வச்சு தோலை வச்சு மேலே போத்து விட்டேன், அந்த தோலை பார்த்து ஆசைப்படுற, தோலை உரிச்சினா உள்ளே இருக்கிறத பார்த்தா 3 நாளைக்கு சாப்பாடு இறங்காது. பைமரியா பார்க்கப்படும்ங்கிறாரு நாலடியார். பைமரியான்னு அப்படி திருப்பி பார்க்கறதா. இந்த உடம்புக்கு என்ன சார், இது பொன்னான உடம்பா? ராமலிங்க சாமி சொன்னார், இது பொன்னான உடம்பு. அவரை போட்டோ எடுக்க பார்த்தாங்க, போட்டோ எடுக்க முடியலை. ஏன்? ஒளி உடம்பு, பிரணவ தேகம், போட்டோ எடுக்க முடியல. கடைசி என்ன பண்ணாங்க, ஒரு குயவன்
மண்ணை கொண்டாந்தான். அவர் மாதிரியே ஒரு உருவம் பண்ணிவிட்டான், பண்ணி அவர் கையில கொண்டாந்து கொடுத்தான். சாமி அப்படி பார்த்தார், இது உங்க உருவம்னா, அடப்பாவி பொன்னான உடம்ப மண்ணாக்கி விட்டியே அப்படின்னு கீழே போட்டு உடைச்சு விட்டார். அப்ப என்ன புரியுது, உடம்பு பொண்ணுன்னு புரியுது. மாணிக்க வாசகர் சாமி சொல்றார், என்னையும் இருப்பது ஆக்கினன், நான் இன்னும் உயிரோட இருக்கேன், ஆண்டவன் என்னை இருப்பதாக்கினன் அப்படிங்கிறார், நான் செத்து போக கூடாதுங்கிறார். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு, பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தார், மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயேல், செத்தே போனால் சிரியாரோ. நான் செத்து போயிட்டா ஊர்ல இருக்கவன் சிரிக்க மாட்டானா? அப்ப என்ன தெரியுது, சாகாம இருக்கலாம், சாகாம இருக்கணும். அத்தனை பேரும் ஞானசம்பந்த பிள்ளையார் உடம்ப கீழே போடல, ஜோதி கலந்துட்டார். திருநாவுக்கரசர் உடம்ப கீழே போடல, ஜோதியில கலந்துட்டார். சுந்தரமூர்த்தி சுவாமி உடம்போட கைலாசம் போயிட்டார். மாணிக்க வாசக பெருமான் சிதம்பரத்தில் ஜோதியில கலந்துட்டார். உடம்ப கீழே போட்டா அடுத்த பிறவி எடுக்கணும், கலந்தாச்சுன்னா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ராமலிங்க சுவாமி உடம்ப பிரிச்சு விட்டுட்டார். பாரதிக்கு ஆசை 100 வருஷம் இருக்கணும், சிலுவையிலே அடி உண்டு இயேசு செத்தான். பாரதி பாடுறார், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கனையாலே கண்ணன் மாய்ந்தான், பலர்புகளும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான், பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர். 39 வயசுல முடிஞ்சு வச்சு நம்ம என்ன சொல்றாரு, நான் சாகாதிருப்பேன் கண்டீர் அப்படின்னா, நம்ம சோறு போடாமலே முடிச்சு விட்டோம் அவரை, வயிற்றுக்கு சோறு இல்லாமலே 39 வயசுல இறந்து போன ஒரு பெரிய வாழ்க்கை பாரதியினுடைய வாழ்க்கை. முடியல. அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டான், 100 வருஷம் இருப்பேங்கிறீங்க, பிள்ளையார்கிட்ட போய் 100 வருஷம் கேட்கிறீங்க, கணக்கின் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே. எங்க, பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர்கிட்ட போய் கேட்கிற கணக்கின் செல்வமா, ரொம்ப செல்வம், 100 வயசு இவையும் தர நீ கடவாயே. 39 வயசுல முடிஞ்சு போச்சு. ஒருத்தன் கேட்டான், 100 வயசு வாழணும்னா என்ன செய்யணும்? பாரதியார் சொன்னார், ரெண்ட விடணும்னார். எந்த ரெண்ட விடணும்? அச்சத்தை வேட்கை தனையை விட்டு விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய், மேதினியில் மரணம் இல்லை, பயப்படாத. சில பேர் பயந்தே செத்து போறேன், அஞ்சி அஞ்சி சாவார், இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. பாரதி பாடுறான், பயம் பொல்லாது, பயம் இருந்தா போச்சு வாழ்க்கை. அச்சத்தை வேட்கை தனை, வேட்கைன்னு ஆசை, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, 3 ஆசையும் மூட்டை கணக்கா இருக்கு. அதுலயும் இந்த மண்ணாசை இருக்கு பாருங்க, கடைசி வரைக்கும் விட மாட்டேங்குது. பெண்ணாசையாவது கொஞ்சம் வயசாயிட்டா 85 வயசாச்சுன்னு விட்டுறேன், புரியுதா? பொன்னாசை கூட பிள்ளை குட்டிகளுக்கு விட்டுறான். இந்த மண்ணு இருந்த இடம் நம்ம ஊர் சார், நான் இருந்த வீடு சார், இங்கதான் சார் நான் சாகணும். என்ன ஆசை நமக்கு பாருங்க, என்ன மண்ணுல இருந்து தான் மனுஷன் வந்தான். அதனால மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. யாரு ஜெயிக்க போறான்? கடைசியில மண்ணு தான் ஜெயிக்க போகுது, நம்மளை சாப்பிட போகுது. என்னமோ ஆசை. அச்சத்தை வேட்கை தனை அழித்து விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவாய். கோபத்தை விடுறா, ரொம்ப நாளைக்கு இருக்கலாம். கோபம் சண்டாளம்னா, கோபம் பயம் ஆசை, மூனை விட்டு நீ 100 வருஷத்துக்கு இருக்கலாம். இது பாரதியார் சொல்லி கொடுத்தது. யமனை பார்த்து பேசுறார் காலா, அவனுக்கு பேரு காலன்னு பேர். ஏன் காலன்னு பேரு? காலத்துல வந்து நிப்பான், மத்தது பூரா லேட்டா வரும். இவனுடைய எரும மாடு நேரத்துக்கு வந்து நிற்கும், அதனால அவனுக்கு என்ன பேரு? காலன்னு பேர். காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்று எட்டி மிதிக்கிறேன். இவர் மிதிக்கிறாராம் யார? யம தர்மராஜாவை. காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். என்ன தைரியத்தில் எப்படி சொல்ற? யமன் கேட்கிறான். இவர் சொல்றார், வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன், முருகப்பெருமான நினைக்கிறேன், நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானியர் தம்மை எண்ணி துதிக்கிறேன், என் நாட்டிலே உள்ள ஞானிகளை எண்ணி துதிக்கிறேன், அதனாலே காலா உனை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், காலருகே வாடா சற்றே எட்டி மிதிக்கிறேன். என்ன வார்த்தை பாருங்க, யமன் மேல அவ்வளவு கோபம். அருணகிரிநாத சுவாமி இதே மாதிரி செய்கிறார்.
வெட்டும் கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும்ங்கிறார். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா குருட்டு பயலேங்கிறார் யமதர் மகாராஜ. குருடனா, ஏன் எதுக்கும் யாரு என்னன்னு தெரியாம அடிச்சுக்கிட்டு போயிடுவான், அதனால அவன் யாரா குருட்டு பயலாம். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பார் அறிய வெட்டி புறங்கண்டலாது விடேன், உலகத்தார் பார்க்க உன்னை வெட்டி விடுவேன். எவ்வளவு தைரியம்! அப்ப இவங்க எல்லாருமே 100 ஆண்டுகள் வாழலாம் என்று எண்ணினார்கள். வாழ முடியும் என்று ராமானுஜர் காண்பித்தார். இப்ப கூட அண்மையில கூட 100 வயதுக்கு அதிகமானவர்கள் இந்தியாவிலேயே இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலேயே இருக்கிறார்கள். நான் 2-3 பேரை பார்த்திருக்க இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். ராயவரத்தில் ஒரு செட்டியார் கிட்டத்தட்ட 100 வயசு தாண்டிருச்சு, அமெரிக்கா போயிட்டு வந்துட்டார். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, 101 வயசு என்னமோ அவருக்கு, 101 வயசு அழகா அமெரிக்காவுக்கு போயிட்டு திரும்பிட்டார். இன்னும் நல்ல தெருவில் நடக்கிறார், பெரிய கோடீஸ்வரர், எல்லா சௌகரியங்களும் இருக்கு, அவ்வளவு வாழ்க்கை 101 வயசு இன்னைக்கு. இன்னொரு புண்ணியவான் 98, தன் வேட்டியை தானே துவச்சுக்கிறார் மதுரையில். அதெல்லாம் முடியும், இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க, 104 வயசு, 103 வயசு. அப்ப அதெல்லாம் முடியும். உங்களுக்கு ஒன்று சொல்லணுமே, கீவாஜாவும் நானும் பம்பாய் போயிருந்தோம். அப்போ கீவாஜா ரொம்ப நல்லா பேசினார். அங்கிருந்து ஒரு ஆள் வந்துட்டார், ஐயா உங்க பேச்சு பிரமாதமா இருந்துச்சுன்னார். எப்படி இருந்துச்சு? நம்ம சொல்றோம்ல, பிரமாதமா இருந்துச்சு. கீவாஜா சிரிச்சுக்கிட்டார், அவர் போயிட்டார். போன உடனே இந்த பக்கத்தை நாங்கள் 2 பேர் நிற்கிறோம், பிரமாதம்னா என்னன்னு தெரியுமான்னார். பிரமாதம்னா என்னன்னு தெரியுமா? நாங்க எப்படி யோசிச்சோம், பிரமாதம்னா பெரிய துன்பம்னு அர்த்தம்னார். பெரிய துன்பமா பிரமாதம்னா? நீங்க எப்படி சொல்றீங்க என்ன? அருணகிரிநாத சுவாமிய பாரு, கந்தர் அலங்காரத்தை எடு, மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம், மரணம் என்ற பிரமாதம், மரணம் பெரிய துன்பம் இல்லையோ. அப்ப என் பேச்சு பிரமாதம்னு சொன்னா டே சாதுராப்புல இருந்துச்சுடான்னு அர்த்தம். மரணத்தை தான் பிரமாதம்னு சொல்லணும். நம்ம புரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவர் பிரமாதமா பேசினாரு, தப்பு. மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டு, கிண்கிணி முகல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே. தமிழ்ல பாடுறதா சொல்லி சமஸ்கிருதத்தை சேர்த்து தமிழும் சமஸ்கிருதமும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு காமிச்சவர் அருணகிரிநாத சுவாமி. அங்கே அப்படி கேட்டு பின்னால இப்படி பாடுவார், அப்படிப்பட்டவர். அப்ப என்ன புரியுது, மரணம் தான் பரமாதம். நம்ம யாருக்கும் பயப்படாதவன் கூட யமனுக்கு பயப்படுறான். ஏன்னா லஞ்சம் வாங்காத ஆளு யமன் தான் எங்க ஊர்ல. மற்ற எல்லாத்தையும் எப்படியோ சமாளிச்சிருவோம், யமன்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. சரி, இப்ப அடுத்த விஷயம், ஏன் காஞ்சி பரமாச்சாரியார் 101 ஆண்டுகள் வாழ்ந்தார். இப்ப 10 வருஷத்துக்கு முன்னால 101 ஆண்டுகள் வாழ்ந்த புண்ணியவான், அதுவும் கடைசி வரைக்கும் நியம நிஷ்ட. பாதி நாள் சாப்பாடு கிடையாதுங்க, 3 கவளம்தான் அவருக்கு சாப்பாடே. நம்ம எவ்வளவு சாப்பிடுறோம் வேளா வேலைக்கு, 3 கவளம்தான் சாப்பாடு. அப்படி வாழ்ந்தவர் பத்ரி, பத்ரி நாராயணமூர்த்தி. நாங்க 2005 பத்ரி போயிருந்தோம், கேதார் போயிட்டு பத்ரி. அப்ப கேதார்லாம் நல்லா இருந்துச்சு, இப்ப பெரும்பகுதி அழிஞ்சு போச்சு, கோயில் தான் மிச்சம் இருக்கு. பத்ரி போயிருந்தோம், பத்ரியில இருந்து மேல மலையில ஏறினா மானான்னு ஒரு பகுதி இருக்கு, பத்ரி தாண்டி மேல ஏறணும், கொஞ்சம் மூச்சு முட்டும், கஷ்டப்பட்டு ஏறணும். ஒரு 1.5 கிலோமீட்டராவது இருக்கும், நல்ல உயரமா இருக்கும் படிகள். ஏறி போனா அங்க ஒரு 104 வருஷத்து சாமி ஓடுறாரு, படிகள தாவி ஓடுறாருங்க, சட முடி நெகம், அவர் ஜாலியா இருக்காரு. எங்களுக்கா மூச்சு வாங்குது, 50-60 மூச்சு வாங்கிக்கிட்டு போகுது, 104 பறக்குது. இதனால அப்போ நமக்கு தெரியுது 104 வருஷத்துக்கு இருக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. மாங்காய் பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு, தேங்காய்பால் ஏதுக்கடி, குதம்பாய் தேங்காய்பால் ஏதுக்கடி. யார் சொல்றா? சித்தர் பேசுறாரு. அது என்னங்க மாங்காய்பால்? மாங்காய்பால் சாப்பிட்டா 100 வருஷம் இருக்கலாம். சரி, இப்போ எப்படின்னு சொல்ல போறேன், 4 விதமா சொல்ல போறேன். 3 வகை நீங்க ஒத்துக்குவீங்க, இந்த 4வது வகைய ஒத்துக்கிட்டாலும் சந்தோஷம், ஒத்துக்காம என்ன திட்டினாலும் சந்தோஷம். 100 வருஷம் வாழ்றதுக்கு 4 விவரம் சொல்ல போறேன்.
நாலு வழி சொல்ல போறேன், இப்பவே முன்னுரை போட்டுட்டேன். முதல் மூணு ஒத்துக்குவீங்க, இந்த நாலாவது ஒன்னு இருக்கு அதை சொன்னா ஒத்துக்குவீங்களா இல்லையா எனக்கு தெரியாது, ஆனா திருமந்திரத்தில் இருக்கு முதல் மூணு. முதலாவது இப்ப சொல்றேன், முக்கியமானது. நம்ம உடம்புல ஆறு ஆதாரம் இருக்கு, இதுதான் திருமூலருக்கு அடிப்படை. முதல்ல இருக்கிறது மூலாதாரம்னு பேர். மூலாதாரம் எங்க இருக்கு? முத நாள் அட்டாங்க யோகம் சொன்ன அன்னைக்கு சொன்னேன், ஜலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே, அந்த இடத்துக்கு பேரு மூலாதாரம்னு பேர். அங்கதான் குண்டலனி சக்தி செர்பண்ட் பவர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மூலாதாரத்துக்கு மேல வந்தா ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி சுவாதிஷ்டானம், அதுவும் தாண்டி மேல வந்தா கொப்பூல், கொப்பூலுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி மணிபூரகம், அதுவும் தாண்டி மேல வந்தா இந்த இதயத்தில் அடிச்சுக்குது பாருங்க, இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அநாகதம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், இதுக்கு பேரு அநாகதம். அதுவும் தாண்டி இந்த இடம், இந்த ருத்ராட்சம் போடுற இடம், உள்நாக்கும் அண்ணாக்கும் தொடர இடம், இதுக்கு விசுத்தின்னு பேரு. அதுவும் தாண்டி புருவ மத்திய ஸ்தானம், இந்த இடத்துக்கு வந்தா அதுக்கு ஆக்ஞைன்னு பேர். இப்ப எத்தனை ஆதாரம் ஆச்சு? ஆறு ஆதாரம் ஆச்சு. இதுவும் தாண்டி உச்சந்தலைக்கு வந்தா பிரமரந்திரம்னு பேர். அதுவும் தாண்டி பன்னெண்டங்களும் மேல போய் சிவனோடையும் சக்தியோடையும் கலந்துட்டா அதுக்கு துவாதசாந்த தலம்னு பேர். துவான்னா ரெண்டு, தசம்னா பத்து, துவாதசாந்த தலம். இருங்க நான் சுருக்கமாத்தான் சொல்றேன். மூலாதாரத்துல ஒரு அக்னி இருக்கு, அதான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. அந்த அக்னி உள்ள படுத்து கிடக்கு, மூலாதாரம் இப்படி மூடி இருக்கு. நீங்க பிராணாயாமத்தினாலே, அதுக்கு அடுத்தாப்புல வர்றேன் பிராணாயாமத்துக்கு, பிராணாயாமத்தினாலே மூச்சை கும்பகம் செய்தால், கும்பகம்னா என்ன? மூச்சை உள்ள நிறுத்துறது. அப்படி நிறுத்தினால் உடம்புல உள்ள எல்லா பகுதிக்கும் அந்த நிறுத்தப்பட்ட மூச்சு போய் இந்த பாம்பு மாதிரி இருக்கு பாருங்க, அதை மேலே போய் ஒரு குத்து குத்துது. அப்படி குத்தின உடனே இது திறந்துக்குது, இந்த வால்வு மாதிரி திறந்துக்குது. இந்த மூலாதார தக்கினி புறப்படுது, காற்றின் மூலம் புறப்படுது. மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு வருது, எல்லாம் முதுகு தண்டில் மறக்கப்படாது. அங்கிருந்து சுவாதிஷ்டானத்தில இருந்து மணிபூரகத்துக்கு வருது, அங்கிருந்து அநாகதத்துக்கு வருது, அங்கிருந்து விசுத்திக்கு வருது, அங்கிருந்து ஆக்ஞாஸ்தானத்துக்கு வருது. சார் இது வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒவ்வொன்றுக்கும் 12 வருஷம் ஆகுமா? அப்பா கிட்டத்தட்ட 60 வருஷம் ஆயிடுது. நமக்கு இந்த புத்தி வர்றதுக்கே 60 வருஷம் ஆகி போச்சு. அப்புறம் 60 வருஷம்னா 120 வருஷம் சரியாத்தான் போச்சு. 120 வருஷம் வாழ்ந்தாத்தான் இந்த காரியத்தை நம்ம பண்ண முடியும். அதுக்குத்தான் 120 வருஷம் போட்டு வச்சிருக்கேன். சரி, இங்க வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த அக்னி இந்த இடத்துக்கு வந்துட்டா கனகன கனன்னு மணி சத்தம் கேட்கும். முதல்ல பெரிய யானை மாதிரி சத்தம் கேட்கும், அப்புறம் கொஞ்சம் குறையும், சத்தம் குறைஞ்சுக்கிட்டே வரும். கடைசியில நம்ம அர்ச்சகர் கையில மணி அடிக்கிறாரு பாருங்க, அப்படி ஒரு சத்தம் கேட்கும். கேட்கிற பொழுது இந்த இடத்துல பளிச்சுன்னு ஒரு ஒளி தெரியும், தெரியுமா? இதுவரை மறைச்சிருந்தது ஒளி தெரியும். ஒளி தெரிஞ்ச உடனே இந்த வெப்பத்தினாலே, இந்த மூலாதாரத்து அக்னியினுடைய வெப்பத்தினாலே இந்த சந்திர மண்டலம் முழுக்க இருந்த அமுதம் அப்படியே உருகி மூலாதாரத்துல போய் பாயும். அதனாலதான் இதுக்கு பேரு சந்திர மண்டலம்னு பேர் கொடுத்தான், இதுக்கு பேரு அமுதம் இருக்கிற இடம்னு பேர் கொடுத்தான். சந்திர மண்டலம் எந்த இடம்? இந்த புருவ மத்திய ஸ்தானத்துக்கு மேல உள்ளது. கொப்பூல் வரைக்கும் அக்னி மண்டலம், கொப்பூல்ல இருந்து சந்திர இந்த ஆக்ஞா வரைக்கும் சூரிய மண்டலம், அதுக்கு மேல போனா சந்திர மண்டலம். சந்திர மண்டலத்துக்கு போன உடனே அந்த அக்னியினாலே அந்த அமுதம் அப்படியே பொழிஞ்சு கீழே மூலாதாரத்துல பாஞ்சு, மூலாதாரத்துல 72,000 நாடிகளுக்கு தொடர்பு, எல்லாத்திலையும் அமுதம் பாயுது. இப்படி அமுதம் பாஞ்சிருச்சுன்னா அற்புதமான அமுத தாரைகள் எற்பு துளை தோறும் பாய்ச்சினன், எற்பு துளை தோறும் பாய்ந்தது மாணிக்க வாசக சாமி. 72,000 நாடியும் அமுதம் பாஞ்சிட்டா உடம்புக்கு அழிவு கிடையாது. ஒரு வழி, அப்பா நம்மளால முடியாது சார், விட்டுருங்க, இவ்வளவு தூரம் நம்மளால ஆகுமா? அக்னிய மேல கிளப்புறதாவது 98.4 இட்லி போடுறான்னா போடுவோம், அத மேல கிளப்புறான்னா எங்க சார் கிளப்புறது? முடியாத காரியம். சரி விட்டுரு, அடுத்தாப்புல ஒன்னு சொல்ல போறேன். ரெண்டாவது காரியம் ஒன்னு சொல்ல போறேன்.
நூறு ஆண்டு வாழ்வதற்கு. அது அடுத்த வழி. முதல்ல இதெல்லாம் யோக சாஸ்திரம் கொஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் வேற சிந்தனைகளுக்கு போயிடுவோம். உடம்புல மலம் போற பாதை அது அப்படியே மூடிப்புடு. மூடுனா மூச்சை இழுத்து மூடணும், ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த உச்சந்தலை இருக்கு பாருங்க, பிரமரந்திர ஸ்தானம், அதுல மனசை செலுத்து. மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டிரு, மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. அது அப்படியே இழுத்து மூடிக்கோ. மேல் துவாரத்துல மனசை வச்சுக்கோ. வேலத்த கண்ணை வெளியில் விழித்திரு. கண்ணை இந்த குங்கும பொட்டு வச்சிருக்கேன் பாருங்க, அந்த இடத்துல வச்சுக்கோ. வெளியில் விழித்திரு, இதான் வெளி. வெளியினா ஸ்பேஸ், அப்படி வெளியினா அவுட் சைடு இல்ல, வெளியினா ஸ்பேஸ், ஒளி வெளி சொல்றோம்ல அந்த வெளி, அதுல போய் விழிச்சுக்கோ. காலத்தை வெல்லும் கருத்து இது தானே. அதுவும் கஷ்டம். ஏன் தெரியுமா? பார்வை எங்க வச்சு பார்த்தால தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், அப்புறம் என்னாகும்? நானே பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா அதனுடைய பலன் ஒண்ணு சொல்லணும் உங்களுக்கெல்லாம். இப்படியே உட்கார்ந்துருக்கேன், இந்த இடத்துல பார்வையை வைக்கிறேன், புருவ மத்திய ஸ்தானம், ஆக்ஞா ஸ்தானம், நெற்றிக்கு நேரே, புருவத்து இடைவெளி, அந்த இடத்துல என் கண்ணை வச்சு அப்படி பார்த்தபடி கண்ணை மூடிக்கிட்டேன். என் கண்ணு இப்போ உள்ள பாக்குது. எதை பாக்குது? இந்த புருவ மத்திய ஸ்தானத்தையே பாக்குது. ஏதோ ஓடுறாப்புல தெரியுது, இருட்டா தெரியுது, சில நேரம் வெளிச்சமா தெரியுது, சில நேரம் போர்க்களமா தெரியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுல கிருஷ்ண பரமாத்மா தெரிகிறார். அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி தெரிவார். அதுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்பாள் பராசக்தி தெரிவாள். தெரிஞ்சா அன்னைக்கோட அந்த ஆன்மா சமாதி ஆயிரும். கடைசி யாரு காட்சி கிடைக்குமா? பராசக்தி காட்சி கிடைக்குமானால் முடிஞ்சு வச்சு கதை. இப்படின்னு பாலசுப்ரமணியம் முதலியாருன்னு மேலமாசி வீதியிலே மதுரையிலே வாழ்ந்த ஒரு பரம யோகி எனக்கு சொன்னார், எனக்கு இதுவரைக்கும் எல்லா காட்சியும் கிடைச்சிருச்சு, அந்த அம்பாள் காட்சி கிடைக்கலன்னார். அதுக்கு அது ஒரு அஞ்சாறு மாத்தையில கிடைச்சிருச்சு, அவர் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. புருவ மத்திய ஸ்தானம் இந்த இடம் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லட்டுமா? கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால சென்னையில ஒரு கம்பன் கழகம், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் ஐயா அதுக்கு தலைவர். அந்த கம்பன் கழகத்தில் ஒரு கவியரங்கம், அது கவிதையிலே பட்டி மண்டபம். இந்த பக்கம் 3 பேரு, அந்த பக்கம் 3 பேரு, பட்டி மண்டபம் பேசணும், பேசப்படாது, பாடணும், கவிதை எழுதணும். அவர் சொன்னா அதுக்கு பதில் கவிதையா வரணும். கவிதைனா ஒழுங்கான கவிதையா வரணும். இந்த நேர எழுதின வசனம், மடக்கி எழுதின கவிதைன்னு இப்ப ஆள் ஆளுக்கு 50 பக்கம் 100 பக்கம் எழுதுற பாருங்க. இப்படி எல்லாம் இருக்கப்படாது. முன்னால நல்ல படிச்ச ஆட்கள் உட்கார்ந்து இருப்பாங்க, அதுக்கு தகுந்தாப்புல எழுதணும். ஒரு கட்சியில மரியதாசன் ஒருத்தர் தலைவர், ஒரு கட்சிக்கு நான் தலைவர். கம்பன் விழா, நான் மதுரையை விட்டு புறப்பட்டேன். புறப்பட்டா ராத்திரி பஸ் பிடிச்சா காலையில 6:30 மணிக்கு சென்னைக்கு போயிடலாம். பஸ் பிடிச்சேன், வழியில என்னமோ ஒரு ஆக்சிடண்டா, எங்க வண்டியை விட மாட்டேன்ட்டேன். எங்கையோ சுத்தி, விழுப்புரத்தை பூரா சுத்தி, அதுக்கப்புறம் ஊரெல்லாம் சுத்தி காமிச்சு காலையில 6:30 மணிக்கு வர வேண்டிய வண்டி 9 மணிக்கு வந்து நிக்குது எக்மோருக்கு. எனக்கு 10 மணிக்கு ஏவிஎம் ராஜேஸ்வரி மண்டபத்துல மயிலாப்பூர்ல பேச்சு, 9 மணிக்கு வந்து நிக்குது. இன்னும் பல்லு கூட விளக்கல, நேத்தி பிடிச்சி பஸ்ல உட்கார்ந்துருக்கேன். ஒரு பக்கம் மனசுல பயம், ஏன் இந்த பாட்டு வேற எழுதல? ஒரு கெட்ட வழக்கம் அந்த கடைசியில தான் எழுதுறது. அது வரைக்கும் நாளைக்கு பாத்துக்குவோம், நாளைக்கு பாத்துக்குவோம். இந்த படிக்கிற பையன் பண்றான் பாருங்க, பறிச்சு வரட்டும் பாத்துக்குவோம்னு அது மாதிரி விட்டுட்டேன். இப்ப பஸ்ல பாட்டு எழுதி டென்ஷன் ஆயிடுச்சு. 8 மணிக்கு போகுமோ, 9 போகுமோ, 10 ஆகுமோ, 10 ஆயிடுச்சுன்னா கரெக்டா நேரத்துக்கு ஆரம்பிச்சிருவாங்களே, நம்ம பேரு கெட்டு போயிருமே, தப்பு பண்ணிட்டோமே, ரொம்ப பதறி எப்படியோ ஒரு ஆட்டோ பிடிச்சு 9:50 உள்ள வர்றேன். மறக்கப்படாது பல்லு விளக்கல. அங்க 10 மணிக்கு இறை வணக்கம்ட்டேன், முகத்தை அலம்பன, வேஷ்டிய மாத்தன, ஒன்னும் சாப்பிடல, பல்லும் பல்லு விளக்கித்தானே சாப்பிடணும், நம்ம என்ன யானையா, மனுஷன் தானே, விடு. அப்படியே வந்து உட்கார்ந்துட்டேன். டென்ஷன், ஏகப்பட்ட டென்ஷன். சாப்பிடல, நைட்டு சரியா தூக்கம் இல்ல, எழுதல, ஐயோ எழுதணும், ஐயோ எழுதணும். நம்மளை தொலைக்கிறது இந்த டென்ஷன் தான். டென்ஷன் இல்லைன்னா 100 வருஷம் இருக்கலாம். டென்ஷன் வந்துருச்சு, கதை முடிஞ்சே போச்சு, பிபி எகிரிடும், ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கா டக்கு டக்கு டக்குன்னு உள்ள அடிச்சுட்டு இருக்கு, ஒன்னும் புரியல. இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு வேகமா அடிச்சது இல்லை, அப்படி அடிக்குது. என்னத்தையோ எழுதுனேன், அவருக்கு பதில் கொடுத்தேன், எங்க கட்சி ஜெயிச்சது,
அதெல்லாம் உண்மை. தலைப்பு என்ன தெரியுமா? கம்பன் மிக சிறப்பாக பேசுவது சிறையிருந்தால் ஏற்றமா சிலை ராமன் சீர்த்தியா. சிறை இருந்தவள் சீதை, சிலை ராமன் ராமன், சீதையா ராமனா. நாங்க தான் சீத கட்சி. யார் ஜெயிப்பா? ராமாயணத்தில் ராமனுக்கு இல்லாத பெருமை சீதாதேவிக்கு உண்டு. அவ பார்த்து கொடுத்ததுதான் ராமனுக்கு பெருமை அப்படின்னு கவி சக்கரவர்த்தி சொல்றார். ஜெயிச்சிட்டான். ஜெயிச்சா பசிக்குது, பல்லு விளக்கணுமா? சரி விளக்குவோம். போய் பல்ல விளை குளிக்கலிங்க, பல்ல விளக்கி குளிச்சு என்னத்தையோ சாப்பிட்டு வந்தா இன்னும் டிக்கு 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 டிக்குன்னு உள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கு. பிரஷர் ஏறிக்குச்சு. நேர வடபழனிக்கு போனேன். வடபழனியில என்னுடைய பையன் இருந்தான். போய் அவனுடைய ரூம்ல போய் எல்லாத்தையும் போட்டுட்டு கோயிலுக்கு போகணும். சரி வாங்க கூட்டிக்கிட்டு போனான். ஒரு 4 மணி ஆயிடுச்சு சாயந்தரம். வடபழனி கோயிலுக்குள்ள போனேன். ஒரு தியான மண்டபம் இருக்கு, அருமையான தியான மண்டபம். தியான மண்டபத்தில் போய் உட்கார்ந்தேன். இன்னும் உள்ளுக்கு அடிக்குது, ஒன்றும் புரியல எனக்கு. இன்னைக்கு கூட கதை முடிஞ்சு போயிருமோ? அது என்ன இவ்வளவு வேகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு? குறிப்பிட்ட அளவு தானே அடிக்கணுங்கிறான். உள்ள பறை அடிக்குது, சும்மா இல்ல பறை அடிக்குது. கம்பன் வாக்குது, பறையடிக்கின்றது அந்த பயமர பறந்ததன்றே. வாலி இறந்த பொழுது அவன் பிள்ளை அங்கதே அழுதானா, உன் பேரை சொன்னா அந்த ராவண மனசு பறையடிக்குமே, இப்ப நீ இறந்து போயிட்டியே, இப்ப பறை அடிக்காதே என்னானா? கரையடி கழிவு செய்த கண்டகன் நெஞ்சம் உந்தன் நிறையடி கோலவாளின் நிலைமையை நினையுந்தோறும் பறையடிக்கின்றது அந்த பயம் அற பறந்ததன்றே. கவி சக்கரவர்த்தி வாக்கு. இங்க பட்டு பட்டுன்னு பறை அடிக்குது. போனேன், உட்கார்ந்தேன், தியானம், பார்வையை இங்க வச்சேன். அதுக்குத்தான் இவ்வளவு கதை. கண்ணை மூடிக்கிட்டேன், பார்வைய புருவ மத்திய ஸ்தானம், நான் சந்தனப்பட்டு குங்குமப்பட்டு வச்சிருக்கனே அந்த ஆக்ஞா ஸ்தானம், அதுல பார்வைய வச்சேன், உட்கார்ந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த அடிக்கிறது குறைஞ்சிது, அவ்வளவு வேகமா அடிச்சுது. மெதுவா மூச்சை நல்லா இழுத்து விடணும். மூச்சை எவ்வளவுக்கு இழுத்து விடுறீங்களோ அவ்வளவுக்கு ரொம்ப காலம் வாழலாம். மூச்சை சரட்டு சரட்டுன்னு விட்டீங்கன்னா ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும், நினைப்புல வச்சுங்க. மூச்சை நல்லா இழுக்கணும், நுரையீரல் பூரா அது பரவணும், கால் பெருவரல் வரைக்கும் அந்த மூச்சு காற்று போய் சேரணும். நல்லா மூச்சை இழுத்து விட்டே ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, சரியா போச்சு. எந்த மருந்தும் கிடையாது, பிபிக்கு டேப்லெட் போடல, அதுக்கு சைடு எஃபெக்ட் உண்டாக்குறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வம்பு. தியானம் தியானம் தியானம். பார்வை எங்க வைக்கணும்? மூலத்து வாரத்தை முக்காரம் இட்டிரு, மேலைத்து வாரத்தின் மேல் மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்து இதுவாமே. காலத்தை வெல்லும்னா இன்னொரு அர்த்தம். இந்த இடத்துல பார்வையை வச்ச 3 காலமும் தெரியுமா? கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், 3 தெரியுமா? மூல நாடி முகட்டலகு உச்சியுள் 4 வாசல் நடுவுள் இருப்பீர்கள். மேலை வாசல் வெளியுறக் கண்டபின் காலன் வார்த்தை கனாவிலும் இன்னையே. இந்த மேலை வாசலை பார்த்துட்டீங்கன்னா அது என்ன? மேலை வாசல் பிரமரந்திரம். இந்த இடத்துக்கு ஆக்ஞா சக்கரத்துக்கு அந்த அக்னி போயிடுச்சுன்னா இந்த மேலை வாசல் திறக்குமா? அதை பார்த்தாச்சுன்னா உனக்கு யமனை பற்றிய பயம் கிடையாது. விட்டு 4 வாசலுக்கு நடுவில் இருக்கான். என்ன 4 வாசல்? காது, மூக்கு, கண்ணு, பாயி. இந்த 4 வாசலுக்கு நடுவில் தானே இப்ப இந்த அக்னி புறப்பட்டு இங்கே இருக்கு. 4 வாசலுக்கு நடுவில் இங்க வந்துருச்சுன்னா மேலே உள்ள இடம் திறக்குமா? அப்படி திறந்தாச்சுன்னா காலனுங்கிற வார்த்தை கனவிலும் இல்லையே. இது 2வது வழி. 3வது வழியை சொல்லிவிடுறேன். நாக்கு. இந்த நாக்கு தான் நந்தி. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். நம்ம மனசுதான் கர்ப்பகிரகம், நம்ம உடம்பு பூரா கோயில். வாய் கோபுர வாசல் தான் வாய், அங்க இருக்க நந்தி தான் நாக்கு. இதெல்லாம் தாண்டி உள்ள போகணும். இந்த இடம் காமிச்சேன், விசுத்தின்னு சொன்னேன். இப்போ பரம ஞானிகள் கேசரி யோகம்னு ஒன்று பண்றாங்க, அதுக்கு பேரு கேசரி யோகம். ரொம்ப முக்கியமானது இது. இதை ரெண்டா பிரிச்சு கூட ஒன்று அப்புறம் சொல்றேன். பத்மாசனத்தில் உட்காரணும், பார்வையை இங்கே வைக்கணும், இந்த நாக்கை மடக்கி தொண்டையை க்ளோஸ் பண்ணணும்.
அப்பா யாரு மடக்கிறது, நம்ம தான் மடக்கணும். ஆளை விட்டா மடக்க முடியும், என் நாக்க கொஞ்சம் மடக்கிட்டு போங்கன்னு. யோகத்தினாலே செய்யலாம், நாக்க மடக்கி இங்கே கொண்டு போய் அடைச்சிவிடணும். ஏன், இந்த அமுதம் அங்கே தேங்கி நிற்குமா, உள்ள பாயாதான். அப்படி தேங்கி நின்றுட்டா அவனுக்கு பேரின்பம் கிடைக்குமா. இதுக்கு கேசரி யோகம்னு பேர் வைக்கிறேன். கேசரின்னா என்ன, கேசரின்னா சிங்கம்னு அர்த்தம். கேசரி சிங்கம்னு அர்த்தம். அரச கேசரின்னா என்ன அர்த்தம், ராஜாக்கள் சாப்பிடுற கேசரி இல்லை, சிங்கம், ராஜாவாகிற சிங்கம்னு அர்த்தம். நமக்கு சாப்பிடுற கேசரி தான் தெரியும், வேற என்ன தெரியும், அது அரச கேசரி. அது மாதிரி அதுக்கு பேரு கேசரி யோகம்ங்கிறார். இந்த இடம் அண்ணாங்கிறார். மேலை அண்ணாவில் விரைந்திடு கால் இடில், விரைந்திடு கால் இடில், கால்னா காற்று, இடில் காலனும் இல்லை கதவும் திறந்திடும். இந்த உச்சந்தலை திறக்குமா சார், நீங்க பார்த்திருக்கீங்களா, கிருபானந்த வாரியார் சுவாமி எழுதுறார். ஒரு முறை சாமி காசி யாத்திரை போனார், கேதார் பத்ரி எல்லாம் போயிட்டு வந்தார். அப்போ இமயமலையை ஒட்டி ஒரு சாதுவை சந்திச்சார். அந்த சாது வாரியார் கூடவே ரெண்டு மூணு நாள் இருந்தார். கடைசி நாள் அன்னைக்கு அந்த சாது அப்படி சமாதியில் உட்கார்ந்தார், அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு. தலையில வெடிச்சுது, உச்சந்தலை வெடிச்சுது. தனஞ்சயன்னு ஒரு வாய் இருக்கு, அது உச்சந்தலையை வெடிச்சு வெளியில வரும். என்னைக்கு, செத்து மூணு நாளைக்கு அப்புறம். அது வரைக்கும் அது இருக்கும், உடம்புல இருந்து வீங்க வச்சு எல்லாம் செய்யும். நம்ம மூணு நாளைக்குள்ள கொண்டே என்ன பண்றோம், எரிச்சு போடுறோமா, அங்க பட்டுன்னு வெடிக்கும். வெட்டியா பயந்தா உண்டு, இல்ல வெட்டியான பார்த்து வாயு பயந்தா உண்டு, அது எப்படியோ போயிட்டு போகுது. அங்க வெடிக்கும் அந்த வாயு, எங்க, இந்த உச்சந்தலையில. ஞானிகளுக்கு அது அப்படி வெடிச்சு போகுது. போனா இவ்வளவு காலமா விந்து வீணாகாமல் கட்டப்பட்டதா, அது அப்படியே உருண்டு இந்த தலை வழியா வந்து கீழே விழுகும். அதுக்கு சிகாமணின்னு பேரு, சிகைன்னா முடி, சிகாமணின்னு பேர். நீ யாருக்கு பக்கத்துல கொண்டே அதை வச்சாலும், கால் மாட்டில் வச்சாலும் தலைக்கு வந்துருமா அது. வாரியார் சுவாமி சொல்றார், நான் ஒரு பரமசாது வடத்திலே இதை பார்த்தேன், காலனும் இல்லை இந்த கதவும் திறந்திடும். சாகுற பொழுது உயிர் ஒவ்வொரு வழியா போகுமா, சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டு செத்து கிடப்பா, என்ன அர்த்தம், அது வழியா உயிர் போயிருக்குன்னு அர்த்தம். அடுத்த பிறவியில நல்லதா பார்த்துக்கிட்டே இருப்பான், கண்ணுக்கு இனிமையா பார்த்துக்கிட்டு இருப்பான். சில பேருக்கு காது வழியா உயிர் போயிருக்கும். அடுத்த பிறவியில எம்எல் வசந்தகுமாரி கச்சேரி, எம்எஸ் சுப்புலட்சுமி கச்சேரி, இளையராஜா கச்சேரி, இதெல்லாம் மனசுக்கு பிடிக்குதோ, காதுக்கு அல்லது வீண கச்சேரி அப்படி கேட்டுக்கிட்டு இருப்பேன். சில பேருக்கு மூக்கு வழியா போயிருக்கும், ஊதுபத்தி சந்தனம் கம கம கமான்னு உட்கார்ந்துருப்பேன். சில பேருக்கு வாய் வழியா போயிருக்கும், ருசியா சாப்பிடுவாங்க. அவனுக்கு மூளையை விட மூக்கு நல்லா வேலை பார்க்கும், ரொம்ப நல்லா சாப்பிடுவான், ருசியா சாப்பிடுவேன். கொப்புள் வழியா போயிருக்கும், இவ்வளவு சாப்பிடுவேன், மூட்டை கணக்கா சாப்பிடுவேன். எந்த துவாரத்தின் வழியா உயிர் போயிற்றோ அந்த துவாரத்துக்குரிய இன்பத்தை அடுத்த பிறவியில் அதிகம் அனுபவிப்பான். சில பேருக்கு உச்சந்தலை வழியா போயிருக்கும், அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாது. அதனாலதான் நம் ஊர் சாமியார்கள் இறந்து போனா உச்சந்தலை வெடிக்கணும், வெடிச்சாத்தான் அவர் அந்த சாமியார் நிலையை அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். வெடிக்க மாட்டேங்குது, நம்மால என்ன பண்றான், தலையில தேங்காய் உடைக்கிறான், அப்படியாவது வெடிக்கட்டுமேன். இதெல்லாம் செய்யறாங்க, பல பேர் செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேலை அண்ணாவில் விரைந்திரு காலிடில், காலனும் இல்லை கதவும் திறந்திடும், ஞானம் அறிய நரை திரை மாறிடும், பாலனும் ஆவான் பரானந்தி ஆணையே. பாலன் ஆவானா, எங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டா ஆளு சும்மா இளமையோட இருப்பானா. சில ஞானிகளை பார்க்கணும், நூறு வருஷம் ஆனாலும் இளமை ஓட்டத்தோட இருக்கிறாங்க. காரணம், இந்த ஆற்றல் உள்ளே இருக்கக்கூடிய அமுதம். அதுதான் நான் மாங்காய்ப்பாலுன்னு சொன்னேன், இங்க இருந்து ஒரு அமுதம் கொட்டுதுன்னு சொன்னேன் பாருங்க, இந்த அமுதத்துக்கு தான் மாங்காய்ப்பாலுன்னு பேர். நீ கொடுக்குற தேங்காய் பால் ஆருக்கு வேணும், நாங்க உள்ள மாங்காய்ப்பால் சாப்பிடுறோம். மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி. சரி, இது ஒரு வழி. இன்னொரு வழி நான் பிரிச்சுட்டேன், அஞ்சாறு வழி சொல்ல போறேன், எது சௌரியமோ செஞ்சு பார்ப்போம். கடைசி ஒரு வழி, அது அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்வை இருக்கு, தியானம் பண்றதுன்னு ஒன்று இருக்கு. தியானம்னா பார்வையை இங்க வைக்கிறது, இங்க வைக்கிறதா, இதுல வைக்கிறதா, ஆறு ஆதாரத்தில் எதுல வைக்கலாம்,
இங்க தியானிக்கிற பொழுது இங்க வச்சா சமாதி நிலைக்கு போயிடலாம். ஆனா கண்ணு வலிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தியானம் பண்ண தியானம் பண்ண கண்ணுல இருந்து தண்ணி கொட்டும். ஃப்ளைட்ல போற பொழுது தியானம் பண்ணா நல்லா இருக்கும், என்ன அமைதியா இருக்கு. அதனால அது சத்தம் போடப்படாது. காலையில 4:30 எந்திரிக்கணும், ஏர்லி மார்னிங் 8:30 எந்திரிக்கப்படாது. காலையில 4:30 எந்திரிச்சு தியானத்துல உட்கார்ந்தா படிச்சுன்னு அந்த இடத்துக்கு போயிடும், இந்த ஆன்மா அந்த இடத்துக்கு போயிடும். இந்த இடத்துக்கு போயிட்டா ரொம்ப சுகமா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு படிப்பு வரலையா, கொஞ்ச நேரம் இங்க பார்க்க சொல்லுங்க, கான்சென்ட்ரேட்டிங் பவர், ஒருமைப்பாட்டு உணர்வு அதிகமா அவனுக்கு வரும். இது இங்க பார்வையை வச்சா. திருமூலர் சொல்றார், 100 வருஷம் இருக்கணுமா? ஆமா, பார்வைய இங்க வையி. இங்க என்ன, இங்க அநாகதம் ஹார்ட் சிதம்பரம்னு சொன்ன நேத்தி. இந்த இடத்துக்கு என்ன பேரு? சிதம்பரம். சிதம்பரத்திலே எப்படி ஆட்டம் நடந்து கொண்டே இருக்கிறதோ இங்கேயும் அந்த ஹார்ட் டிக் டிக்னு அடித்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல பார்வையவை, உன் பார்வை எங்க இருக்கணும்? இப்படி பார்க்கப்படாது. இந்த மனம் எங்க இருக்கணும்? அநாகதத்துல மனசு இருக்கணும். அநாகதத்துல மனசை வச்சு தியானம் பண்ணினால் 100 ஆண்டு காலம் வாழலாம். நாசிக்கு அதோமுகம், நாசின்னா மூக்கு, அதோமுகம்னா கீழே 12 அங்குலம், இதுக்கு கீழே 12 அங்குலம். இந்த இடம் 12 அங்குலம்னா ஸ்கேல வச்சு அளக்கப்படாது, அவன் அவன் கையினாலே அங்குலம். சில பேர் குட்டையா இருப்பான், அவன் கை சின்னதா தான் இருக்கும், அவன் கையில தான் 12 அங்குலம். எறும்பு அது கையினாலே 8 சாண், யானை அது கையினாலே 8 சாண், மனுஷன் அவன் கையினாலே 8 சாண், அவ்வளவுதான். எறும்பும் தன் கையால் 8 சாண். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள், முற்ற வெறும் பந்தயங்கூற வேண்டாம் புலவீர், எறும்பும் தன் கையால் 8 சாண். எறும்பு அது கையினாலே 8 சாண், யானை அது கையினாலே 8 சாண், நீ உன் கையினாலே 8 சாண். இதனை எல்லாம் எறும்பை விட நான் பெரியாளுன்னு சொல்ற. அதனால வெறும் பந்தயங்கூற வேண்டாம், ஔவையாருடைய வார்த்தை. நாசிக்கதோ முகம் 12 அங்குலம், நீ சித்தம் வைத்து நினையவும் வல்லையேல். சித்தத்தை வைத்து நினைத்தால் மா சித்த மாயோகம் வந்து தலை பெய்தும் தேகத்துக்கு என்றும் சிதைவில்லையாமே. தேகத்துக்கு சிதைவே கிடையாது. இது ஒரு வழி. இன்னொரு வழி, கடைசி எல்லாத்தையும் சேர்த்திருவேன், முக்கியமான வழி. ஆசையினாலேயும் காமத்தினாலேயும் உடம்பு சீக்கிரம் போயிடும். அடிப்படையா சொல்றார், அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை. அண்டம்னா விதைன்னு அர்த்தம். உலகத்திலே மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு விதை போடுவது காமந்தானே அடிப்படை. இந்த காமத்தை குறைச்சு விட்டீங்கன்னா உனக்கு வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு இருக்கும், இல்லைன்னா சீக்கிரம் போயிடும். அண்டம் சுருங்கில் காமம் குறையுமானால் அதற்கோர் அழிவில்லை, அழிவில்லாம இருக்கும். பிண்டம் சுருங்கில், பிண்டம்னா என்ன? உடம்பு. உடம்பு எப்படி இருக்கணுமா? சுருங்கணுமா? உடம்பு சுருங்கணும்னா என்ன அர்த்தம்? உடம்புக்கான தேவைகள் சுருங்கணும். எளிய வாழ்க்கை, எளிய வாழ்க்கை, எது கிடைச்சாலும் போதும். உடம்புக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இப்படித்தான் சாப்பிட்டு பழக்கம், அதெல்லாம் கூடாது. எளிய வாழ்க்கை. மகாத்மா காந்தி இங்கிலாந்துக்கு போறார், வட்டமேஜ மகாநாடு, ஒரு வேட்டி ஒரு துண்டு அவ்வளவுதான். 1919 வட்டமேஜ மகாநாடு தோற்று போய்விட்டது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடையாதுன்ட்டான். காந்தி பேசாம இருக்கார். அந்த ஊர் ராஜா 6ஜார்ஜ் சக்கரவர்த்தி, அவரு காந்திய பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். காந்தி ஒன்னும் ஆசைப்படல, சக்கரவர்த்தி மகாத்மா காந்திய பார்க்கணும்னு ஆசைப்பட்டார், சொல்லிவிட்டார். அங்கிருந்து வந்தாங்க. காந்தி சொன்னார், பார்க்க தயார், ஆனா ஒண்ணும், இந்த வேட்டியோடையும் இந்த துண்டோடையும் இப்படித்தான் போய் உங்க எம்பரரை பார்ப்பேன். நீங்க பாட்டுக்கு சூட்டு கோட்டு அவருக்கான மரியாதை அப்படின்னு சொன்னா நான் பார்க்க தயாரா இல்லை. ஏன்னா அவரு தான் என்ன பார்க்கணும்னு விரும்புறாரே தவிர நான் அவரை பார்க்கணும்னு சொல்லல. அதனால நான் இப்படித்தான் வருவேன், இஷ்டம்னா சொல்லுங்க, இல்லைன்னா இந்தியாவுக்கு போறேன். அங்க போய் 6ஜார்ஜ் சக்கரவர்த்தி கிட்ட சொன்னாங்க. சக்கரவர்த்தி உடனே என்ன பண்ணார், காந்தியை எப்படியாவது நான் பார்க்கணும்,
அதனால ஒண்ணு செய், என்ன? பக்கிங்காம் அரண்மனையின் சட்டங்கள் அனைத்தும் காந்தியடிகள் வந்துவிட்டு திரும்பும் வரை ஒத்தி வைக்கப்படுகின்றன. பக்கிங்காம் அரண்மனையினுடைய எல்லா சட்டங்களும் ஒத்தி வைக்கப்படுகின்றன. மகாத்மா காந்தியை வர சொல்லு. அப்படியே ரெண்டு ஆடை, ஒரு வேட்டி, ஒரு துண்டு. மதுரையிலே இருந்த ஒரு ஏழை விவசாயியை பார்த்த உடனே இதுதான் இந்திய நாடுன்னு அப்படி மாற்றி அந்த துண்டு அந்த வேட்டியும் அவ்வளவுதான். உடம்பு திறந்த உடம்பு அப்படியே போனார். அந்த குளிர்ல மகாராஜாவை பார்த்தார். ஒரு மணி நேரத்துக்கு பேச்சு முடிஞ்சது. காந்தி வெளியில வர்றார். ரோமையின் ரோலண்ட் என்று ஒரு பெரிய பிலாசபர், தத்துவ மேதை, அவர் பார்க்கிறார். மிஸ்டர் காந்தி, இந்த ரெண்டு ஆடையோடையா எங்க மகாராஜாவை பார்த்தீங்க? காந்தி பதில் சொன்னார், எனக்கும் சேர்த்து உங்க மகாராஜா நிறைய ஆடை போட்டிருந்தாரு. என்ன அர்த்தம்? எங்களை சுரண்டி நீங்க இத்தனை ஆடை போட்டிருக்கிறீங்க, நாங்க சுரண்டப்பட்டவர்கள் ஏழைகள், அதனால ரெண்டு ஆடையோட நிக்கிறோம். புரிஞ்சு போச்சா? எங்க நாட்டை சுரண்டி நீங்க போச்சிருக்கீங்க. விக்டோரியா மகாராணி தலையில உள்ள அந்த கோகினூர் வைரம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டது. பாரசீகத்திலே இருக்கக்கூடிய மயிலாசனம் ஷாஜகான் கிட்ட இந்தியாவிலிருந்து எடுத்து கொண்டு செல்லப்பட்டது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்க ராஜா எனக்கும் சேர்த்து நிறைய ட்ரெஸ் போட்டிருந்தாரு. எவ்வளவு எளிமை பார்த்தீங்களா? இந்த எளிமை இருக்குமானால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலை பெறும் எளிமையான வாழ்க்கை. குறைவான உணவு அது ரொம்ப முக்கியம். உண்டி சுருங்கில் உபாயம் பல உல. முதல்ல சாப்பாட்டை குறைங்கிறார். அங்கதான் பயமா இருக்கு நமக்கு. நம்ம வாழ்வது எதற்கு? சில பேர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறார்கள், பல பேர் சாப்பிடுவதற்காகவே வாழ்கிறார்கள். காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி எவ்வளவு சாப்பாடு? கொஞ்சமா சாப்பிட்டுருக்கோம். நான் இது வரைக்கும் சாப்பிட்ட இட்லி எல்லாம் கொட்டி வச்சா இமயமலை சின்னமா போயிருக்கோம். போயிருக்குமா இல்லையா? எவ்வளவு சாம்பார், எவ்வளவு ரசம், எவ்வளவு மோர்குழம்பு, எவ்வளவு மோர், எவ்வளவு பாயாசம், அதையெல்லாம் ஒரு பக்கத்துல ஊத்தி வச்சா பசிபிக் மகா சமுத்திரத்தை விட பெருசா இருந்திருக்கோம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு சாப்பிட்டிருக்கோம். அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலைப்படுவதன்றி சிவக்கனியைச் சேர கருதுகிறேன். திவலை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாக்கு குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே. ஆண்டவனுக்கு குவளைப்பூவுக்கு குவளை குடலை எடுத்தால் நல்லது. திருத்தணி பெருமானுக்கு நான் குவளை குடலை எடுக்காமல் கொளுத்த உடலை எடுத்தேனே. ராமலிங்க சுவாமிகள் கண்ணீர் விட்டு பேசுகிறார். உண்டி சுருங்கில் உபாயம் பல உல. கண்டம் கருத்த கபாலியுமாமே. கண்டம் கருத்த கபாலின்னா யாரு? சிவபெருமான். அவருக்கு எப்படி அழிவில்லையோ நீயும் அழிவில்லாமல் இருக்கலாம். ராமலிங்க சுவாமி சொல்றார், உணவிலே கட்டுப்பாடு, மனைவியோடு இன்பம் அனுபவிப்பதில் கட்டுப்பாடு, தூக்கத்தில் கட்டுப்பாடு, அச்சத்தில் கட்டுப்பாடு. இந்த நாலு இருந்தா 100 வருஷம் இருக்கலாம். ஒரு ஆள்கிட்ட சொன்னேன், அவன் கேட்டா இந்த நாலு இல்லாம 100 வருஷம் இருந்து என்ன சார் பண்ண போறான்? அவன் கவலை அவனுக்கு. நான் என்ன சொல்றேன், உடம்பு எடுத்தது எதுக்கு? அதை புரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். உடம்பு எதுக்கு கடவுள் கொடுத்தார்? நமக்கு சொந்த வீடு கடவுள் திருவடி. இது நம்ம வந்த வீடு. நான் உயிரும் உடம்புங்கிற தலைப்புல இதையெல்லாம் நிறைய சொன்னேன். ஆன்மா அது பாட்டுக்கு கிடந்துச்சு. இன்பம் அனுபவிக்க வேண்டிய ஆன்மா கடவுள் இன்பத்தை அனுபவிக்காமல் ஜடம் மாதிரி கிடந்தது. கடவுள் லேசா ஒரு அசப்பு அசைச்சு விட்டாரு. உடனே அதுக்கு புத்தி வந்துருச்சு, அப்படி திரும்பி நிற்று. இப்போ இது இன்பம் அனுபவிக்க தயார். கடவுளை பிடிக்காமல் ஆணவத்தை பிடிச்சுக்கிச்சு, திமிரை பிடிச்சுக்கிச்சு. நான் தான் காரணம், நான் தான் படிச்சேன், நான் தான் சம்பாதிச்சேன். சரி சொல்லிக்க, கொஞ்சம் கொஞ்சமா போ, அடி வாங்கு, கடைசியில புத்தி வரும். இங்க வா, பிறவி எடு. ஒரு பிறவி, இரண்டாவது பிறவி, முதல் பிறவி கருணையால் தரப்பட்டது, அடுத்த பிறவிகள் வினையினால் தரப்பட்டன. எல்லாம் எடுத்து கடைசி, போதும் சாமி என்னால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு போதும், பிறவி வேண்டாம் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு கடவுள் அருள் செய்வார். அப்போ இந்த உடம்படுத்ததுக்கு நோக்கம் என்ன? இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமல் காப்பது. வாடியார் சாமி சொற்பொழிவு பண்ணார். சொற்பொழிவு பண்ற பொழுது பழுத்த பழமாயிட்டா இந்த சிந்தனைகள் வரும்னார். பழுத்த பழமாயிட்டா
அப்ப இன்னும் ஒண்ணு சொன்னார், வயசாக வயசாக பழுத்த பழம் ஆவார்கள், பழுத்த பழம் அழகாயிருக்கும். அதோட நிறுத்தணுமா இல்லையா? மகாத்மா காந்திய பாருங்க, சின்ன வயசுல இருந்ததை விட வயசாகி பொக்கவாயா போன பொழுது அழகா இருந்தாரா இல்லையா? ஆமா. ரமண பகவான பாருங்க, பின்னாலதானே அழகா இருந்தார், பையனா இருந்த போத அழகா இருந்தார். ஆமா. அதனாலே வயசானவங்க பக்குவப்படுவார்கள், அழகாயிருப்பார்கள், யாரிடத்திலும் கருணையோடு இருப்பார்கள். ஒரு பயம் மெதுவா இருந்துருச்சாங்க, ஐயா ஒரு ஐயம், என்னடா எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார் 80 வயசு, எப்ப பார்த்தாலும் உருன்னுட்டு உட்கார்ந்து இருப்பாரு, முகத்துல அப்பளத்தை போட்டா பொறிஞ்சிரும், நீங்க என்னமோ வயசானா பக்குவம் வரும், மகிழ்ச்சி வரும், மலர்ச்சி வரும், அழகு வரும்னு சொன்னீங்களே, அந்த ஆளு முகத்தை பார்த்தாலே 3 ராத்திரிக்கு தூக்கம் வராதுன்ன. இவர் சொன்னார், அது பழுத்த பழம் இல்லடா, வெம்பி போன பழம். சில பேர் வாழ்க்கையில வெம்பி போயிருவான் இல்லையா, வெம்பின பழம் விடாது, அப்படித்தான் இருக்கும். 4 பேருக்கு மகிழ்ச்சியோட இருந்து சொன்னது யாரு? கிருபானந்த வாரியார் சுவாமி அற்புதமா சொல்றார். இதை உண்டி சுருங்கில் உபாயம் பலவுளர் கண்டம் கருத்த கபாலியுமாமே. உடம்பு ஒரு நாளைக்கு போயிரும், இருக்கிறதுக்குள்ள அதை ஒழுங்கா காப்பாத்தி அடைய வேண்டியதை அடைஞ்சிடும், அதான் நோக்கம். எப்போ போகும் தெரிஞ்சா நம்ம இப்படியா இருப்போம்? தெரியாது. எப்படி போகும்? நிழல் மாதிரி போயிடும். நிழல் இருக்கு, சூரியன் இருக்க வரைக்கும் இருக்கு, சூரியன் போனா நிழல் போச்சு. என் நிழல் தான் சார், நான் இருக்கேன், நிழல் போச்சு. தண்ணி இல்லை, குமிழி வந்துச்சு, நீர்க்குமிழி பட்டுன்னு போயிடுச்சு, இப்பதான் வந்துச்சு போச்சு. தீயில கற்பூரத்தை காமிச்சேன், காணாம போயிடுச்சு. டே உடம்பு ஒரு நாளைக்கு இப்படி தாண்டா போகும். 3 உவமை சொல்றார் திருமூலர் திருமந்திரத்தில். இது 2587வது பாட்டு. இது அனுசரிச்சு மற்ற பாட்டுகள் வரும். அழுகின்ற காய புருடனை போல, கழுகின்ற நீரில் குமிழியை காணில், எழுகின்ற தீயில் கற்பூரத்தை ஒக்க, பொழுகின்ற இவ்வுடல் போம் அப்பறத்தே. இந்த உடம்பு கற்பூர மாதிரி ஒரு காலத்தில் போயிடும். சார் எங்களுக்கு இந்த 4வது அப்புறம் பேசுவான், சுருக்கமா சில செய்திகள் சொல்லுங்கள். என்ன செய்யணும்? மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி, சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி, அனைத்து விளக்கும் திரிவொக்க தூண்ட, மனத்து விளக்கது மாயா விளக்கே. என்ன சார் சொல்றாரு? விளக்குங்கிறாரு. ஏன் அதுக்கு விளக்குன்னு பேரு? தன்னையும் விளக்கி தன்னோட இருக்கதையும் விளக்குறதுனால அதுக்கு விளக்குன்னு பேர் வைக்கிறோம். மனசுல ஒரு தீபத்தை ஏற்று, சினமுங்கிற விளக்கை அணைச்சு விடு, கோபம் வரக்கூடாது. எல்லா விளக்கையும் தூண்டி விடு. உடம்புக்குள்ள 6 ஆதாரமும் அற்புதமான தீபங்கள், எல்லாத்தையும் தூண்டி விடு. மனத்து விளக்கு மாயா விளக்காக இருக்கும். நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில், வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை. நான் அப்பவே சொன்னேன், பூர்வ மத்திய ஸ்தானத்துல பார்வைய வச்சா இந்த உடம்பு அழியாது. கம்பன் விழாவுக்கு போன பொழுது டென்ஷன் ஆனதெல்லாம் மாறுனுச்சு இல்ல? பார்வை எங்க வைக்கணும்? நாட்டம் இரண்டும், நாட்டம்னா பார்வை, நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை. மனசு ஓடிக்கிட்டே இருக்கு, அப்பா நிறுத்த முடியல. ஓட்டம் எவ்வளவு ஓட்டம்? கொஞ்சமா, அவ்வளவு வேகம். இந்த வேகத்தை தான் குறைக்கணுங்கிறார் மாணிக்க வாசக சுவாமி. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. நான் இதை இப்படி சொல்லி பாக்குறது. பம்பாயில ஒருத்தர் வேலை பார்க்கிறார், காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஆபீஸுக்கு போயிடுவார். ஏன்னா அவர் தானாவிலிருந்து பம்பாய் போறதுக்கு அந்த ட்ரெயின் ரொம்ப நேரம் செல்லும். இவர் 7 மணிக்கு உட்கார்ந்தாத்தான் 9 மணிக்கு ஆபீஸுக்கு போகலாம். ஆபீஸ் 5:30 மணிக்கு முடிச்சா திரும்பி வர்றதுக்கு 7:30-8 மணி ஆயிரும். அதுல யாராவது பார்ட்டி ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னா 9 மணி ஆயிரும். இவருக்கு ஒரு பையன், பையன் அப்பாவை பார்க்கவே முடியல. காலம்பட போற போது தூங்கிக்கிட்டு இருக்கேன், ராத்திரிக்கு வர்ற போதும் தூங்கிக்கிட்டு இருக்கேன். என்னதான் பண்ணுவான்? பெத்த புள்ள, ஒத்த புள்ள, சம்பாதிக்கிறார், யாருக்குன்னு புரியல. அந்த பையன் ஒரு நாள் அவங்க அம்மா சொன்னான், டே நாளைக்கு தீபாவளிடா. அப்படியான் பையன், நாளைக்கு அப்பா நம்மளோட இருப்பாரா? அப்பாவா? அது யாருன்னா போட்டோவை காமிச்சான்,
இது ஞாயிற்றுக்கு ஞாயிறு வர்ற மாமா இல்லண்ணா. அவன் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த அப்பாவை பார்த்துருக்கேன். மற்ற நாள் பூரா காலையில் ஓடி, மத்தியானம் ஓடி, சாயந்தரம் ஓடி, இந்த பிள்ளைய விட்டுட்டு ஓடி. அமெரிக்காவில் ஒரு பையன் அப்பாட்ட போய் கேட்டானா, அப்பா உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்னு, பெர் டே ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம்? அவர் சொன்னாரா, 100 வெள்ளின்னாராம், அமெரிக்கன் டாலர் 100, 100 டாலர்னாராம். இவன் சொன்னானா, 5 டாலர் குறையுதுன்னா. டே 100 டாலர் தாண்டா, நீ என்ன 5 டாலர் குறையுது? இல்லை, 5 டாலர் இப்போ எங்கிட்ட குறையுது. என்னடா சொல்கிற, இதுவரைக்கும் யாரெல்லாம் எனக்கு பணம் கொடுத்தாங்களோ அந்த பணத்தை எல்லாம் தனியாக டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன். இதுவரைக்கும் 95 டாலர் சேர்த்து விட்டேன். அப்பா இன்னும் 5 டாலர் சேர்த்து விட்டா எனக்கு 100 டாலர் ஆயிரும்ல, 1000 என்னடா பண்ணுவேன்? 100 டாலரை அப்பா உனக்கு கொடுக்கறேன், ஒரு நாளைக்கு முழுக்க எங்கூட இருக்கியாப்பா. பெத்த பிள்ளை 100 டாலருக்கு தானையா அங்கே போய் கம்பெனியில் உட்காந்துருக்க, உனக்கு நான் தர்றேன் 100 டாலர், நீ எங்கூட ஒரு நாள் கழிக்கிறியா? எவ்வளவு வேகம் நமக்கு, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க. ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவன் அவன் நாமே. இப்போ முக்கியமான ஒன்று சொல்லப்போறேன், பிராணாயாமம். இன்னைக்கு தலைப்பு கொஞ்சம் கடுமையான தலைப்பு. 100 வருஷம் வாழ்றதுங்கிறது இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜோக், சும்மா விளையாட்டு இல்லை. பிராணாயாமம் பண்ணினா 100 வருஷம் இருக்கலாம்ங்கிறார். அது என்ன பிராணாயாமம்? அன்னைக்கு சொன்ன லேசா, இப்ப திரும்ப அதை லேச ஆரம்பிக்கிறேன். சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். வலது மூக்கை மூடிக்கோ, இடது மூக்கு வழியா மூச்சை இழு, முடிஞ்ச அளவுக்கு இழுங்க. ரெண்டு மூக்கையும் மூடிக்கிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சிருங்க. அப்புறம் இடது மூக்கை மூடிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடுங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முறை. எத்தனை நிமிஷம் வச்சுக்கணுங்கிறதெல்லாம் பெரிய காரியம், அதெல்லாம் பண்ணனா நம்மளால ஆரம்பத்தில் முடியாது. அவர் என்ன சொல்றாரு, சாதாரணமா 16 சுண்டுக்கு இழு, 64 சுண்டு வச்சுக்கோ, 32 சுண்டுக்கு வெளியில விடுங்கிறாரு. அதெல்லாம் 10 வருஷம் ஆகும், நமக்கு முடியாது. நான் என்ன சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு இழு. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு பொறுத்தது. நல்லா மூடிக்கோ, உள்ள கும்பகம் பண்ணு. இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேர், உள்ள வைக்கிறதுக்கு கும்பகம்னு பேர், வெளியில விடுறதுக்கு ரேசகம்னு பேர். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பிராணாயாமம் பண்றியோ அவ்வளவுக்கு உடம்பு முழுக்க ஆக்சிஜன் பரவும், சுத்தமா இருக்கும், நோய்கள் வராது, 100 ஆண்டு வாழலாம். இதுக்கு 50 பாட்டுக்கு மேல சொல்றாரு பிராணாயாமம். 8 திசையும் எரிகின்ற காற்றோடு, வட்டத்திரை அனல் மாநிலம் ஆகாயம் ஒட்டி உயிர்நிலை என்னும் இக்காயப்பை கட்டி அவிழ்ப்பன் கண்ணுதல் காணுமே. காற்று, ஆகாசம், மண்ணு, தண்ணி, நெருப்பு, இந்த 5ஐயும் நம்மளோட கட்டி வச்சு விட்டான் கடவுள். ஆமா, உடம்புல இந்த 5 தானே இருக்கு, 5 பூதம் உடம்புல இருக்குல்ல, இதை கட்டி வச்சு விட்டானா. கட்டுறதும் அவன் தான், கட்டு அவுக்கிறதும் அவன் தான். கட்டி அவிழ்ப்பான் கண்ணுதல் காணுமே. அவன் அவுக்கிறதுக்கு ரொம்ப நாள் கடத்தணும்னா என்ன செய்யலாம்? நம்ம கிட்ட ஒரு குதிரை இருக்கான், அந்த குதிரைய ஒழுங்கா ஓட்டணுமா. அது என்ன குதிரை? வாசின்னா, வாசின்னா குதிரை, வாசின்னா படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. வாசி யோகம், சிவா வாசிவா சிவா சிவா வாசிவா சிவா 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 வாசி வாசின்னு சொன்னா என்ன ஆயிரும்? சிவா சிவான்னு வந்துடும். குதிரை எது? இந்த மூச்சு காற்று பிராணாயாமம். புல்லினும் மிக்க புறவியை மேற்கொண்டால், புல்லுன்னா கருடன், கருடனை விட வேகமா செல்லக்கூடியது மூச்சு காற்று. இதை நீ ஒழுங்காக கட்டுப்படுத்தினால் கல் உண்ண வேண்டாம் தானே களி தரும். சே, மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி விட்டா உடம்புல சந்தோஷமா இருக்குமா? கல் சாப்பிட வேண்டாமா? இது எப்படி இருக்கு? ஏதோ தமிழ்நாட்டில் இதை சொன்னா என்ன உதப்பாங்க, வியாபாரம் போயிரும்னு. தீபாவளி அன்னைக்கு 2 கோடிக்கு வியாபாரம், சுதந்திர நாள் அன்னைக்கு 2 கோடிக்கு வியாபாரம், கொடிகட்டி பறக்குது.
புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுள்ள வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும். நடக்கிறது எப்படி இருப்பானா? துள்ளி நடப்பானா? சோம்பல் தவிர்ப்பிக்கும், சோம்பல் வராதான். உள்ளது சொன்னோம் யாருக்கு? உணர்வுடையோருக்கே. இதை கேட்டு உணர்வு யாருக்கு இருக்கோ அவனுக்கு சொல்லி இருக்கேன், மற்றவனுக்கு சொல்லலே. ஐவர்க்கு நாயகன், அஞ்சு பேருக்கு நாயகன் இந்த உயிர். மெய்வாய் கண் மூக்கு செவி அஞ்சு பேருக்கு நாயகன். அவ்வூர் தலைமகன், இந்த ஊர் இதுக்கு உடம்பு, இதுக்கு தலைமகன். உய்ய கொண்டேறும் குதிரை மற்ற ஒன்று உண்டு. மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விழுத்திடும் தானே. மெய்யர்னா என்ன அர்த்தம்? பக்குவமாக உடம்பை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், உயர்ந்த சான்றோர்கள். அவர்களுக்கு இந்த பிராணாயாமம் வெற்றியை கொடுக்கும், இல்லாவிட்டால் மற்றவர்களுக்கு வெற்றியை கொடுக்காது. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை. காற்றை பிடிக்க முடியுமா? முடியல. ஏற்றி இறக்கி உள்ள இழுக்கிறான், வெளியில விடுறான். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. இன்னொன்னு சொல்றார், சும்மா இருக்கிற பொழுது இடப்புறம் மூச்சை இழு வலப்புறம் விடுங்கிறார். இடது பக்கம் மூச்சை இழு வலது பக்கம் விடு. எவ்வளவுக்கு எவ்வளவு இதை செய்யறியோ அவ்வளவுக்கு உடம்புல உயிர் இருக்கும். இது ஒரு பெரிய தேவ ரகசியம். எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே, பூரினா என்ன அர்த்தம்? சாப்பிடுற பூரி இல்ல, பூரித்தல். பூரித்தல்னா உள்ள இழுக்கிறது. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். அதனால இடது பக்கத்துல எப்பவும் மூச்சை இழு, வலது பக்கத்துல விடு. இதை கொஞ்சம் பழகி பாரு. அங்கே அது செய்ய யாக்கைக்கு அழிவில்லை, உடம்பு அழிவில்லாமல் இருக்கும். அங்கே பிடித்து அது விட்டளவும் செல்ல சங்கே குறிக்க தலைவனும் ஆமேன். உள்ள சங்கு சத்தம் கேட்குமா? எங்கே சங்கு சத்தம்? நீங்க வேற எதையாவது நினைச்சிடப்படாது. சங்கு ஊதிட்டு அண்ணன், சங்கு மூணு வகை நேரத்துல ஊதுவாங்க. கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், டே வாழ்க்கையில மூணு சங்கு ஊதுவான் தெரியுமாம்பார். முதல் சங்கு எப்போ? அம்மா அமுது கொடுப்பா சங்குல, சரிதானா? ரெண்டாவது சங்கு இவன் கல்யாணத்து அன்னைக்கு மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான். மூணாவது சங்கு இறந்து போற அன்னைக்கு. முதற் சங்கு அமுது ஊட்டும் மொய் குழலார் தங்கள் இடைச்சங்கு நல்விலங்கு நடுச்சங்கு நல்விலங்கு பூட்டும் கடைச்சங்கு ஆம்போது அது ஊதும். கடைசியில ஊதிடுவான், அம்மட்டோ இம்மட்டோ நாம் பூமி வாழ்ந்த நலம். இதாண்டா நம்மளுக்கு உலகத்துல மூணு சங்கல வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது இல்லை. இது இங்க சங்கு என்ன தெரியுமா? உள்ளே ஞானிக்கு சங்கு மாதிரி சத்தம் கேட்கும், மணி மாதிரி சத்தம் கேட்கும். நம்ம ஊர்ல கோயில் திறக்கிற பொழுது சங்கு ஊதுறாங்களா இல்லையா, மணி அடிக்கிறாங்களா இல்லையா, அவ்வளவு உள்ள கேட்கறது. நான் அப்பவே சொன்னேன், இந்த இடத்துல இருந்து ஒரு அற்புதமான ஒரு அமுதம் பாயும். அதான் கோயில் பிரசாதம். தீபாராதனை இங்க கிடைக்கும்னு சொன்னேன், அதான் கோயில்ல தர்ற தீபம். உள்ள ஒரு திர மறப்பு, தீபம் வர்ற பொழுது திர போயிடும். அதான் கோயில்ல போட்ட திர. அது அண்டா இது பிண்டா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், உடம்புல உள்ளது அப்படியே கோயிலா மாத்தி காமிச்சாங்க. நம்மளால உடம்புல பண்ண முடியலையா, கோயில்ல பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். தீபாராதனை அங்க தெரியப்படாது, இங்க தெரிய ஆரம்பிக்கணும். புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை, வாயு கண்டடத்தில் அப்படி போகுது இப்படி போகுது, நம்முடைய மூச்சு காற்று இஷ்டப்படி போகுது. நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கில் உறுப்பு சிவக்கும் உரோமங்கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனேன். காற்றை ஒழுங்குபடுத்தி பிராணாயாமம் செய்தால், மூச்சு காற்றை உள்ளே கும்பகம் செய்தால் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. 12 அங்குலம் நம்ம மூச்ச விடுறான், 8 அங்குலம் இழுக்கிறான். நீங்க பார்த்தா தெரியும்,
மூச்சை இழுக்கிறது என்ன முழுக்கவா இழுக்கிறான். இப்பதான் நான் மூச்சை முழுக்க இழுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் எட்டங்குளம் தான் இழுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவா ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் கண்டுபிடிக்க மாட்டான். தகராறு வந்தா தான் கண்டுபிடிப்போம். அப்படித்தானே, எட்டங்குளம் இழுக்கிறேன், பன்னெண்டங்குளம் விடுறேன். எவ்வளவு நட்டம்? நாலங்குளம் நட்டம். இழுத்த மூச்சு எட்டங்குளம், விட்ட மூச்சு பன்னெண்டங்குளம், நாலங்குளம் நட்டம். இப்படி நட்டப்பட்டுக்கிட்டே வந்தா ஒரு நாளைக்கு இந்த வீடு போயிரும். என்ன சொல்றாரு? கூடம் எடுத்து குடிபுக்க மங்கையர் ஓடுவர் மீடுவர் பன்னிரண்டங்குளம், நீடுவர் எண் விரல் கண்டிப்பர் நால் விரல். பன்னெண்டங்குளம் வெளியே விடுறோம், எட்டங்குளம் இழுக்கிறோம், நாலங்குளம் நட்டம். இத மாத்தி பிராணாயாமம் பண்ணனா பன்னெண்டங்குளம் இழுக்கலாம், எட்டங்குளம் விடலாம். அப்ப நாலங்குளம் நமக்கு மிச்சப்படும். அப்படி மிச்சப்படுமானால் அஞ்செழுத்து எப்படி நிலை பெற்று இருக்கிறதோ அப்படி நம்மளும் நிலை பெற்று இருக்கலாம். இன்னொரு வழி சொல்லித்தரேன். ரெண்டு வழி சொன்னா பேச்சு முடிஞ்சு போச்சு. நமக்கு மூச்சு வலது மூக்கல ஓடுது, சில சமயம் இடது மூக்கல ஓடுது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வலது மூக்கல ஓடும், 12 மணி நேரம் இடது மூக்கல ஓடும். அன்னைக்கு ஒரு கணக்கு சொன்னேன், 6 காலையில சூரிய உதயத்திலிருந்து கணக்கு பார்க்கணும், 6 லிருந்து 8 வரைக்கும் வலது மூக்கல ஓடும், 8 to 10 இடது மூக்கு, 10 to 12 வலது மூக்கு, 12 to 2 இடது மூக்கு, இப்படியே கொண்டுகிட்டு போகணும். அப்போ கொஞ்சம் இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி, இப்படி ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன சார் செய்யணும்? தியானம் பண்ணி பிராணாயாமம் பண்ணனா இந்த ரெண்டு பக்கம் ஓடுற மூச்சும் நடுகடத்துக்கு வந்துடும். நடுகடம்னா எது? சுழுமுனை நாடின்னு அதுக்கு பேர் வைக்கிறார். இந்த பாருங்க, என்னுடைய வலதுகால், வலதுகால் கட்டவரல்ல ஆரம்பிச்சு ஒரு நாடி இப்படியே ஓடி வந்து இப்படியே வந்து இந்த புருவ மத்திய ஸ்தானத்துல அப்படி கிராஸ் பண்ணுது, அதுக்கு பேரு பிங்களைன்னு பேரு. இடதுகால் கட்ட வரல ஆரம்பிச்சு இப்படியே வந்து புருவ மத்திய ஸ்தானத்துல கிராஸ் பண்ணுது, அதுக்கு பேரு இடைகலைன்னு பேரு. இந்த ரெண்டு வழியாத்தான் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த நடுவுல ஒரு நாடி முதுகுத்தண்டுல ஓடுது, அதுக்கு பேரு சுட்சும்னா நாடி, சுழுமுனை நாடின்னு பேரு. மூச்சு இடது மூக்கல ஓடினாலும் வலது மூக்கல ஓடினாலும் ஆயுள் குறையும், சுழுமுனை நாடியில ஓடிட்டா சாவே கிடையாது. அது எப்படி சார் இந்த மூச்சு அதுக்கு மாத்துறது? யோகாசனம் பண்ணு, தியானம் பண்ணு, பிராணாயாமம் பண்ணு. தெரியா பச்சா? இப்போ அந்த கடைசியா ஒன்னு சொல்றேன்னே, அதை சொல்லிவிட்டு ஒரு சின்ன முடிவுரை கொடுப்பேன். இன்னும் ஒரு 4-5 பாட்டு சொல்றார் திருமூலர். ஒரு கட்சி இந்த பாட்டெல்லாம் திருமூலர் பாடலைங்குது, ஒரு கட்சி இது வைத்திய சாஸ்திரத்துல இருக்கு உண்மைங்குது. எனக்கு புரியல, ஆனா அதை பயன்படுத்தின ஆட்கள் பல பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் உண்மை. 100 வருஷம் வாழணுமா? அதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்லித்தர்றேங்கிறார். 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை, அதுக்கு ஒரு வழி சொல்லித்தர்றேங்கிறார். அது என்ன வழி? நம்ம உடம்பு இருக்கு, உடம்புல சீ வேண்டாம் அப்படின்னு சொல்ற சிறுநீர் வருது, வருதா இல்லையா? இந்த சிறுநீர் மருந்துங்கிறார். ஒரு கட்சி ஒத்துக்குது. பழைய காலத்துல சொல்லுவான் முத்தின வியாதிக்கு மூத்திரம் மருந்து. ஆமாங்க, பழைய பழமொழி, சில வியாதிகளுக்கு அது மருந்துங்கிறார். திருமூலர் என்ன சொல்றார்? இதுக்கு சிவநீர்னு பேர் வைக்கிறார். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில், ஐயோ இத குடிக்கணுமா? சரி, எப்படி சார் குடிக்கிறது? அதுக்கு ஒரு மெத்தடு சொல்றார். இன்னைக்கு உள்ள சிறுநீரை எடுத்து வச்சிரு, நாளைக்கு உள்ள சிறுநீரை நாளைக்கு காலையில் எடுத்து வை, நாளானைக்கு காலையில் உள்ளதை அப்புறம் எடுத்து வை, அன்னைக்கு இந்த முதல்ல எடுத்து வச்சதை குடி, 3 நாள் கழிச்சு குடி, கீழே அசடெல்லாம் கசடெல்லாம் போயிடும். சிறுநீரை எடுக்கிற பொழுது முதல்லையும் எடுக்காதே, கடைசியிலையும் எடுக்காதே, நடுவில் வர்றதை எடு. இது சண்டை ரொம்ப பேர். அமுரிதாரணைன்னு பேர். அமுரின்னா சிறுநீர்னு ஒரு கட்சி,
சில பேர் என்ன சொல்றாங்க, தப்பு இவங்க தப்பு பண்ணி விட்டாங்க. அமுரின்னா என்ன தெரியுமா, இந்த உள்ள ஒரு அமுதம் கொட்டும்னு சொன்ன பாருங்க. பிராணாயாமத்தினாலே மூலாதாரத்து அக்னி மேலே போகுமானால் புருவ மத்திய ஸ்தானத்திலிருந்து ஒரு அமுது கொட்டும், அந்த அமுதுதான் அமுரிங்கிறாரு ஒருத்தர். ஒருத்தர் அதெல்லாம் கிடையாது, பின்னால உள்ள பாட்டை பாருங்க. அதனாலே இது நிச்சயம் சிறுநீர் தான்ங்கிறார். தெளிதரும் இந்த சிவநீர் பருகில் ஒளி தரும் ஓராண்டில் ஊனம் ஒன்றில்லை. ஒரு வருஷம் எப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ஊனம் கிடையாது. வலியுறும் எட்டில் மனமும் ஒடுங்கும், எட்டுன்னா பிராணன், ஆனா எட்டு ஆனா பிராணன் ஒடுங்கும் மனம் ஒடுங்கும் கழிதரு காயம் கனகமதாமே. உடம்பு தங்கமயமாக மாறும், ஆனா எவனும் பக்கத்துல வர முடியாது, அது வேற விஷயம். ஒளி தரும் சொல்றாரு, பாட்டு அப்படி இருக்கு, அடுத்த பாட்டு பாருங்க. அங்கதான் விவகாரம் ஆரம்பிக்குது. நானும் சண்டை போட்டு நாலஞ்சு பேர் எடுத்து பார்த்தேன். பெரும்பகுதி பேரு சிறுநீருங்கிறாங்க. ஆங்கில உரையாசிரியர் அது இல்லைங்கிறார். ஒரு பாட்டு இடிக்குது, அவர் என்ன சொல்றார், இந்த பாட்டு திருமூலர் பாடல, யாரோ சேர்த்து விட்டாங்க. என்னவோ புரியல, ஆனா இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல என்னமோ ஒண்ணு இருக்கு. நமக்கு தெரியல, நமக்கு தெரியாது எத்தனையோ இருக்கு. இந்த இப்ப பாட்ட பாருங்க. மிளகு எடுக்கணுமா, முத நாள் சிறுநீரும் ஒரு மிளகும் சாப்பிடணுமா, ரெண்டாவது நாள் சிறுநீரும் ரெண்டு மிளகும் சாப்பிடணுமா, மூணாவது நாள் மிளகு பொடி பண்ணி சிறுநீர்ல கலக்கி சாப்பிடணும், மூணு மிளகு, மூணாவது நாள் மூணு மிளகு, நாலாவது நாள் நாலு மிளகு, அஞ்சாவது நாள் அஞ்சு மிளகு, இப்படியே நூறு நாளைக்கு நூறு மிளகு சாப்பிட்டா உடம்பு அப்படியே இருக்கும், அழியாது. நூறு மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும், இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளிவுச்சி கப்பிடில் மாறும் இதற்கு மறுமயிராமே. புரியுதா, சிறுநீரை எடுத்து தலையில தேய்ச்சின்னா நரைமுடி கருக்கும் எழுதுறாரு. மாறும் இதற்கு மறுமயிராமே, உச்சியில தேய் நரைமுடி கருக்கும். ஒரு ஆள் ஒரு மருந்து கொடுத்தா எங்க ஊர்ல, அதாவது நரைச்சு போச்சு, நரைச்ச உடனே கருமுடி ஆகும்னு சொன்னான். இவர் அதை வாங்கிட்டு வந்து நல்லா தேய்ச்சாரு, மருந்து பொட்டல் ஆயிடுச்சு, சுத்தம். முந்தையாவது என்ன மாதிரி இருந்துச்சு, இப்ப சுத்தம். என்னங்க இப்படி ஆகி போச்சு, முளைக்கும்னா எப்பன்னாரு, அடுத்த பிறவியில என்ன, இதை என்ன பண்றது. அது மாதிரி இந்த பாட்டு பாருங்க. நூறு மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும், இதற்கு மருந்தில்லை மாந்தர்கள் தேரில் இதனை தெளி உச்சி கப்பிடில் மாறும் இதற்கு மறுமயிராமே. இன்னொன்னு பொண்ணே, இதை எல்லாரும் தப்பு தப்புங்கிறாங்க, தப்பு இல்ல அது நல்லது அப்படிங்கிறாரு. கரை அருகே நின்ற காணல் உவரி, அது உப்பத்தானே இருக்கும், கரை அருகு உடம்பினுடைய கரை தானே கீழ்ப்பகுதி, அக்கறைன்னு சொல்ற மாதிரி ஆத்தங்கரைன்னு சொல்ற மாதிரி உடம்பின் கரை. கரை அருகே நின்ற காணல் உவரி, ரொம்ப உப்பா இருக்குது, வரை வரை ஐயையோ வேண்டாம் என்பர் மதியிலா மாந்தர். ஐயோ நமக்கெல்லாம் பட்டம் கொடுக்கிறாரு யாரு, மதியிலா மாந்தர். நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு, முதல்ல வர்ற சிறுநீர் நுரையோட வரும், கடைசியா வர்ற சிறுநீர் திரையோட வரும், நடுவில் உள்ளதை சாப்பிடணுமா. நுரை திரை நீக்கி நுகர வல்லார்க்கு நரை திரை மாறும் நமன் இல்லை தானே. இந்த பாட்டுக்கு என்ன சொல்றீங்க, ஒருத்தர் சொல்றார் இது எதுக்கு தெரியுமா, நிச்சயமாக இது சிவநீருங்கிறார். சிவநீர்ல எங்க மிளக சேர்க்க முடியும். இன்னொரு பாட்டு பாருங்க, அது ரொம்ப அற்புதமான பாட்டு. களவு காயம் கலந்த இந்நீரில் மிளகு நெல்லியும் மஞ்சளும் வேம்பும், மஞ்சள் வேம்பு மிளகு நெல்லி இதையெல்லாம் சேர்த்தா மேனி இளகும் கபாலம் இருளுங்கிறார். ஒரு பக்கம் வச்சுங்க, நான் சொல்லிட்டேன் பல வழி சொல்லிட்டேன், இப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன முடிவுரை சொல்ல போறேன். ஒண்ணு, நூறு வருஷம் வாழணுமா, ஆமா. எதுக்கு, இந்த உடம்ப வச்சு இனிமே உடம்பு எடுக்காம இருக்கிறதுக்கு. வாரியார் சாமிகிட்ட கேட்டாங்களா, உங்கள் பிறவியின் நோக்கம் என்ன, ஒவ்வொருத்தர் பிறவிக்கும் ஒரு நோக்கம் உண்டு, எழுதி வச்சுங்க. திருச்செந்தூர்ல ஒரு எரும மாடு,
அதன் பிறவிக்கு ஒரு நோக்கம். திருநெல்வேலியிலே சைவ பெருமக்கள் காவடி கட்டினாங்க. காவடி கட்டி நிறைய பாட்டெல்லாம் பாடி காவடியை தூக்கி விட்டு திருச்செந்தூருக்கு போவாங்க. அன்னைக்கு ராத்திரி காவடி கட்டி நல்ல பாட்டெல்லாம் பாடினாங்க. வெளியில ஒரு எரும மாடு கேட்டுக்கிட்டேன்னு நின்னுச்சு. அப்படியே கண்ணீர் விட்டு கேட்குது எரும மாடு. உள்ளே இருந்த ஆளெல்லாம் சாப்பிட்றான், வெளியே இருந்த எரும மாடு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில் புறப்பட்டாங்க திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு. எரும மாடு பின்னாலே போனிச்சு. கோயிலுக்குள்ள போயாச்சு எல்லாரும். திருச்செந்தூர் கோயில் எதிர்த்தாப்பில் ஆறுமுக நயினார் சந்நிதி. எரும மாடு அந்த இடத்துல வெளியில கடலுக்கு நேர நிக்குது. எல்லாம் உள்ள போயிட்டாங்க, எரும மாடு உள்ள போகலை. நேர் ஆறுமுக பெருமான பார்த்துட்டு இருக்கு. திருச்செந்தூர்ல நேர் சந்நிதி ஆறுமுகனுக்கு, கடலை நோக்கிய சந்நிதி தான் பாலசுப்பிரமணியத்துக்கு. அப்படியே பார்க்குது. பன்னிரு கடத்தாய் போற்றி, பசும்பொன்மா மயிலாய் போற்றி, முன்னிய கருணை ஆறுமுகப்பரம் பொருளே போற்றி, கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி, என் இரு கண்ணே கண்ணுள் இருக்குமா மணியே போற்றி. எல்லாரும் பாடுறாங்க, எரும மாட்டுக்கு கண்ணீர் வழியுது. பாட முடியல, ஆனா அனுபவிக்குது. எல்லாம் கும்பிட்டா மாட்டேன், ஒன்னும் சாப்பிடல. வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடுது. அந்த இடத்த அசுத்தம் பண்ணல, எங்கேயோ போய் சிறுநீர் கழிச்சுட்டு வருது. எவ்வளவு சுத்தம் பார்த்தீங்களா எரும மாடு. ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள் போனவனெல்லாம் திரும்பிட்டான், எரும மாடு அங்கே நிக்குது. முருகனை பார்த்த உடைக்கு நிக்குது. 24 மணி நேரமும் பார்க்குது. நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை, மனவிலும் வழிபடல் மறவே நம்மான். எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி கோயில் டிரஸ்ட் போர்டு சேர்மன் வடமலையப்ப பிள்ளையன்னு பேர். அவர் தூங்குறார், கனவுல முருகன் காட்சி கொடுக்கிறான். கோயிலுக்கு ஒரு கொடிமரம் வேணும்னு கேட்டில்ல? ஆமா, ரொம்ப நாளா கொடிமரம் போயிடுச்சு. கொடிமரம் குறிப்பிட்ட மரத்துலதான் இருக்கணும், கொடிமரம் குறிப்பிட்ட நீளத்துக்கு இருக்கணும். அவ்வளவு நீளத்துக்கு மரம் ஒரு மரமா கிடைக்கணும், கிடைக்கல. நாளைக்கு காலையில கொடிமரம் வரும், சண்முக விலாசத்துல போய் நெல்லு. முருகன் மறைஞ்சிட்டார். சண்முக விலாசம்னா எது? கடற்கரை. முருகன் சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். மறுநாளைக்கு வடமலையப்ப பிள்ளையன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வந்து நிற்கிறார். கடலுக்குள்ள இருந்து வருது என்னவோ. திரும்பி பார்த்தா எரும மாட்டை காணாம், ராத்திரி நின்னுச்சுங்கிறான் காணாம், எங்க போச்சுன்னு தெரியல. கடலுக்குள்ள நீள கொடிமரம் வருது. திருச்செந்தூர் கடல் அலை எவ்வளவு வேகமா அடிக்கும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை மீறி யாரோ தள்ளிக்கிட்டு வர்றாங்க. எரும மாடு கொம்புல கொட்டி தள்ளிக்கிட்டு வருது. கொம்புல குத்தி வந்து கொடிமரத்தை போட்டுது. இந்த நிமிந்து கோபுரத்தை பார்த்து சாஞ்சுது. முடிஞ்சு போச்சு, என் பிறவியின் நோக்கம் நிறைவேறி விட்டது. திருச்செந்தூர் கோயிலுக்கு கொடிமரம் கொண்டு வருவதற்காக நான் படைக்கப்பட்டேன். அந்த எரும மாட்டை இன்னைக்கு சமாதி வச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல. திருச்செந்தூருக்கு போறவங்க கடற்கரையில கொஞ்சம் தூரம் போனா மூவர் சமாதின்னு ஒண்ணு இருக்கும், அதுவும் தாண்டி போனீங்கன்னா எரும மாட்டுக்கு சமாதி வச்சிருக்காங்க. 1942 குகஸ்ரீ ரசபதி அவர்கள் இதை திருப்புகள் அமிர்தத்தில் எழுதினார். 42 நான் அந்த புஸ்தகம் வச்சிருக்கேன். ஒரு பழைய புஸ்தக கடையில கிடைச்சது, வாங்கிக்கிட்டேன். இப்ப எங்க தமிழ்நாட்டு இலக்கியங்கள் பூரா பழைய புஸ்தக கடையில தான் கிடைக்குது. எடுத்துக்கொண்டாந்த அதுல படிச்சேன். இதை பிறவிக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்முடைய பிறவிக்கு நோக்கம் இனி பிறவாமை. இந்த பிறவி போதும், அடுத்த பிறவி வேண்டாம். அதுக்கு என்ன செய்யணும்? ஞானம் கிடைக்கணும். ஞானம் கிடைக்கணும்னா யோகத்தில் இருக்கணும். யோகத்தில் இருக்கிறதுக்கு உடம்பு வேண்டும், இல்லைன்னா முடியாது. ஆன்மா உடம்போட இருந்தாத்தான் அனுபவிக்கும், அனுபவிச்சாத்தான் அதுக்கு அறிவு கிடைக்கும், இல்லைன்னா அறிவு வளராது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். அதனாலே உடம்பு வேணும். சரி, 100 வருஷத்துக்கு உடம்பு எப்படி இருக்கணும்? 24 மணி நேரமும் வியாதியோட இருக்கலாமா? ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இருமிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கார், 90 வயசு. அத்தனை பேர் என்ன சொல்றான்? யார் யாரோ போறாங்க, இந்த ஆள் போக மாட்டேங்கிறாரு. இப்படி இருக்கலாமா? 100 வருஷத்துக்கு எப்படி இருக்குது? அப்படி இருக்க கூடாது. ஆண்டவன்ட்டு அதுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் நம்ம தயார் பண்ணிவிடலாம்.
சாகிறது அவனா பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு. நம்ம விருப்பப்படி பறக்கவும் முடியாது, விருப்பப்படி சாகவும் முடியாது. அது அவன் கையில் இருக்கு. ஒரு ஊர்ல பல்லடம்னு ஒரு ஊர், பல்லடங்கிற ஊர்ல ஒரு கிழவி அம்மா 80 வயசு, பிள்ளைகள் 4 பேர், 4 ஊர்ல இருக்கான். கல்கத்தாவில் இருக்கான், பாம்பேல இருக்கான், டெல்லியில இருக்கான், மெட்ராஸ்ல இருக்கான். அந்த அம்மா மட்டும் பல்லடத்துல தனியா இருக்கு. திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. 4 வயலுக்கும் தந்தி கொடுத்துருச்சு. அந்த காலம் தந்தி தான். இப்ப ஆளாளுக்கு கையில ஒரு செல்லு வச்சிருக்கோம், மாட்டு கழுத்துல பெல்லு, மனுஷன் கழுத்துல செல்லு, நானா அது மாதிரி ஒண்ணு வச்சிருக்கோம். இது பழைய காலம். தந்தி கொடுத்தாச்சு. 4 பேரும் பொண்டாட்டி புள்ளகுட்டியோட வந்துட்டேன். 4 மகனையும் பார்த்த உடனே அம்மா எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. 4 மருமகளுக்கும் கோபம் கோபமா வருது. எல்லாம் வீணா போச்சே, இவ்வளவு செலவழிச்சு வீணா போச்சு, பிள்ளைகளுக்கு லீவு கட்டு வீணா போச்சு, எல்கேஜி யூகேஜிக்கெல்லாம் லீவு வாங்கப்படுற மாதிரி. எந்த ஆபீஸ்ல கூட லீவ் வாங்கலாம். இந்த எல்கேஜியில லீவ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்மளை திட்டுறாரு அந்த ஹெட்மாஸ்டர், நம்ம யாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனாலும் பிள்ளைக்காக திட்ட வாங்கிக்கிறோம். எல்லாம் தப்பிச்சு பெரும்பாடா போகுது. எல்லாம் வீணா போச்சு. சரி பரவாயில்ல, எல்லாம் போயிருச்சுங்க. 6 மாசம் ஆச்சு. திரும்ப அம்மா விழுந்துருச்சு. திரும்ப தகவல் கொடுத்தாங்க. திரும்ப எல்லாரும் வந்தாச்சு. எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு. 4 மருமகளுக்கு கோபம் தாங்கலை. அடுத்த முறை பார்த்துக்குவோம் போயிட்டாங்க. அடுத்த முறை இதே மாதிரி ஆயிடுச்சு. இழுத்துக்கிட்டே கிடக்கு போக மாட்டேங்குது. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு. மூத்த மருமக சொன்னா, எங்க மாமியார் எப்பவும் ரொம்ப மண் மேல ஆசை உள்ளவங்க, அதனால மண்ணை தண்ணியில போட்டு இந்த தண்ணிய வாயில ஊத்துங்க, மண்ணாசை போகுமா. ஊத்தினாங்க. அது போகல், அது பாட்டுக்கு நல்லா இருக்கு. என்ன பண்றது, பொன்னாசை அதிகம். பொண்ணை உரைச்சு தண்ணியில ஊத்தி இந்த தண்ணிய வாயில ஊத்துங்க. பின்ன என்ன, பொண்ணையா வாயில போடுவோம், தண்ணிய வாயில ஊத்தியாச்சு. அதுக்கும் சாகல. 3வது மருமக விவரமான கட்டிக்காரி. எங்க அத்தை வெள்ளிக்கு வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எண்ணெய தேய்ச்சி ஊத்துங்க. இந்த வயசுல எண்ணெய நல்லா தேய்ச்சி தண்ணிய ஊத்தினாங்களா, முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்க. ஒரு பக்கம் நல்லா கேக்குறீங்க. இன்னொரு பக்கம், ராமநாதபுரத்தில் ராமநாத சேதுபதினு ஒரு பெரிய மகாராஜா, பாஸ்கர சேதுபதியினுடைய பிள்ளை சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதியினுடைய பிள்ளை ராமநாத சேதுபதி. புகழ்பெற்ற மனிதன், உயர்ந்த சான்றோர், பெரிய பக்தர். மங்களநாத சுவாமிக்கு பரம பக்தர். உத்தரகோசமங்க சுவாமிக்கு மங்களநாத சுவாமி என்று பேர். அவர் உத்தரகோசமங்க பெருமானை வழிபடு தெய்வமாக கொண்டவர். நான் அவரை பார்த்திருக்கேன், அவர் கூட பேசி இருக்கேன். இந்த ஓரத்துல சாஞ்சி உட்கார்ந்து எங்க பேச்சையெல்லாம் கேட்பார் ராமேஸ்வரத்துல. எப்போ, 1970 40 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப அவர் இல்லை. உட்கார்ந்து கேட்பார் கோயிலுக்கு. அவர் பரம்பரை டிரஸ்ட் போர்டு சேர்மன். கேட்டு ராத்திரி 12 மணிக்கு ராமேஸ்வரம் சிவராத்திரி அன்னைக்கு தேர் இழுக்கிற பொழுது எங்களை கூப்பிட்டு முதல்ல இழுக்க சொல்லுவார். அப்படி புண்ணியவான், அப்படி கேட்பார். கடைசி காட்சி பூஜை பண்றார். பூஜை பண்ணிட்டு சாமிக்கு மங்களநாத சுவாமின்னு பேர் வச்சிருக்கார். கீழே விழுந்து கும்பிட்டார். மங்களேஸ்வரி உடனாகிய மங்களநாத சுவாமிகள் திருவடிகளே சரணம். கீழே விழுந்து கும்பிட்டார்ல, எந்திரிக்கல, முடிஞ்சு போச்சு. எது தேவையில்ல சொல்லுங்க, பல்லடம் தேவலியா, ராமநாதபுரம் தேவலியா. கடவுள்கிட்ட அதுதான் பிரார்த்தனை. நோயுற்றடராமல், நோய் வராம போயிடணும். நோய் வந்தது அவ்வளவுதான். கட்டின பெண்டாட்டியோ புருஷனோ கூட கொஞ்ச நாளைக்கு பார்ப்பாங்க, அப்புறம் ஓஞ்சி போயிருவாங்க. ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரே, ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரே, இவ கஷ்டப்படுறா, அதை அப்படி சொல்லி வைக்கிறது. அவரு கஷ்டப்படுறாரே, போனா கூட பரவாயில்ல, கூடவே கூடாது. நோயுற்றடராமல் நடந்தால் நாடெல்லாம் உறவு, படுத்தால் பாயும் பகை. பெட்ஸோருங்கிறான்ல, படுத்துறாதே, நடந்துகிட்டே இரு. அப்படியே விழுந்தார், முடிஞ்சு போச்சு. பொள்ளாச்சி மகாலிங்கம் அருட்செல்வர், 91 வயசு.
91 வயசு, பெரிய புண்ணியவான், நிறைய தான தர்மம் பண்ணவர், வள்ளற் பெருமானுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்தவர். ஒரு கண்ணு காந்தி, ஒரு கண்ணு வள்ளலார். பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாவுக்கு அக்டோபர் மாசம் வள்ளலார் விழா, மேடையில் ஏறி இவர் தான் தலைவர், உட்கார்ந்திருக்கார், நல்ல பாட்டு வள்ளலார் பாட்டு பாடுறாங்க, கேட்டார் சாஞ்சார், அங்கே முடிஞ்சு வச்சு. நல்ல விழாவுக்கு பேச போனவர் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபம் மயிலாப்பூர். கிடைக்குமா? அப்படித்தான் போகணும். நோயுற்றடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி, இப்படிங்கிறதுக்குள்ள உடம்பு போகணும். எனை ஒன்போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து, திருப்போரூர் பெருமானே உன் திருவடி கீழ் என்னை வைத்துக்கொள். இதுதான் கடவுள்கிட்ட கேட்கணும். இப்போ ஒரு சின்ன நிறைவுரை, இந்த தலைப்புக்கு ஒரு நிறைவுரை. சார், 100 வருஷம் வாழணும்னு இருக்கட்டும், நல்லாவே வாழணும்னு வச்சுக்குவோம், என்ன சார் செய்யணும்? நான் சொல்றத செய்யணும் போதும். முதல்ல நல்ல சிந்தனை இருக்கணும். நல்ல சிந்தனை இல்லைன்னா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போனா நீ 100 வருஷம் வாழ்ந்து கஷ்டப்படணும். நல்ல சிந்தனை வேணும். யார்கிட்டையும் எந்த கேடும் பண்ணக்கூடாது. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, நமக்கு உள்ளது என்னைக்கு நமக்கு கிடைக்கும், சத்தியம். எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு பறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டும், ஒட்டாத ஒட்டணும், கவலையே படாதீங்க. அது போச்சு, இது போச்சு, அப்பா அம்மா, இந்த டென்ஷனால நம்ம வாழ்க்கை வீணா போயிடுது. நல்ல சிந்தனை. யோக சுவாமிகள் ஒரு நூல் எழுதினார், அதுக்கு என்ன பேர் வச்சார்? நற்சிந்தனைன்னு பேர் வச்சார். யாழ்ப்பாணத்தில் யோக சுவாமிகள்னு பரமஞானி, அவர் நற்சிந்தனைன்னு பேர் வச்சார். நல்ல சிந்தனை, நல்லோர்கள் கூட்டம், எப்பவும் நல்லவங்களோட இருங்க. எங்கேயாவது கெட்டவன்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க, நிச்சயமா கெட்டு போயிடுவீங்க. ஆன்மா ஈஸியா அந்த பக்கம் போயிடும். மூணாவது இறை உணர்வு. கடவுளே, எல்லாம் நீ கொடுத்தது, எல்லாம் நீ கொடுத்தது. அறிவு ஆற்றல் கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய், இவ்வுலகம் காணல் என்றே ஒல்லும் வகை அறிவித்தாய், உள்ளே நின்று என் உடையானே நின் அருளும் உதவுகின்றாய். கடவுள்கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்கள் பிரார்த்தனை நிச்சயமாக நடக்கும். மனசு கெட்டால் உடம்பு கெடும். சார், இவ்வளவு தானா? இல்லை, இன்னும் முக்கியமானது ரெண்டு இருக்கு. ஒன்று காமம், சினம், பெருந்தீனி, மூணையும் குறைச்சிருவோம். காமம், கோபம், கோபம் சண்டாளம், கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேங்கிறேன். என்னமோ அது வரைக்கும் மனுஷனாக இருந்த மாதிரியும் இனிமே இல்லாத மாதிரியும் கோபம் வந்தால் போச்சு. காமத்தினாலே மூச்சு நட்டம் உண்டாகும், ரொம்ப முக்கியம். பெருந்தீனி, அப்பா சில பேர் சாப்பிட்றான் பாருங்க. ஒரு ஆள் விருந்துக்கு வந்தார், பக்கத்தில் உட்கார்ந்து அவ்வளவு சாப்பிட்றாரு, 3-4 சாப்பாடு ஒரு ஆள் சாப்பிட்றாரு. நல்லா சாப்பிடட்டும், சாப்பிட்டாரா? 100 சாதம் வரைக்கும் வந்துருச்சு, பாயாசம் வந்தது, அதையும் ஊற்றிட்டார். இப்போ அடுத்தாப்பில் ஐஸ்கிரீம் வந்துருச்சு, சொல்லவே இல்லை இவங்க. ஐஸ்கிரீமுக்கு இடம் கிடைக்குமா? அதுக்கு இடம் கிடைச்சிது, ஐஸ்கிரீமையும் ஊத்தி விட்டார். ஐஸ்கிரீமை ஊத்திட்டு பார்க்கிறார், வாழைப்பழம் வந்துருச்சு, மாம்பழம் வந்துருச்சு. என்ன அநியாயமா இருக்கு? 1 வயிறு தானே இருக்கு கடவுள் கொடுத்தது. வயிறார சாப்பிட்டார், நடக்க முடியலை, ஒரு இடத்துல வந்து அப்படி சாஞ்சார், காலில் செருப்பு போட முடியலை, வயிறு நிறைய அப்படி இது வரைக்கும் இருக்கு. ஒரு ஆள் பக்கத்துல போனா, என்னங்கண்ணா நல்லா சாப்பிட்டு விட்டேன், மூச்சு விட முடியல, அப்படியா? ஒன்னு செஞ்ச, வாய்க்குள்ள விரலை விட்டு வாந்தி எடுங்க அண்ணா. இந்த ஆள் வாய்க்குள்ள விரலை விட்டாரு, விட்டுட்டு சொல்றாரு, ஐயோ என்ன இவ்வளவு இடம் மிச்சம் இருக்கு, தெரிஞ்சா இன்னொரு வடையும் சாப்பிட்டு எடுப்பனே. மனித இயல்பு, குழந்தை பிறக்கிற பொழுது என்ன செய்யுது? பால் கொடுத்தா சப்புது, சாகுற போது பால் ஊத்தினாலும் சப்புது. இந்த நாக்குத்தான் பொல்லாது. என்ன செய்யணும்? காமத்தை குறை, சினத்தை குறை, பெருந்தீனியை தவிர, மூச்சை இழுத்து விடு. நான் சொன்னது பூரா சிம்பிள், மூச்சை நல்லா இழுத்துங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, மூச்சை பிடுங்கோங்கல.
ஒண்ணு முக்கியம், பிராணாயாமம் எல்லாம் நம்மளா பண்ணப்படாது. கை கால் இழுத்துக்குச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. குருநாதனை பக்கத்துல வச்சுத்தான் செய்யணும். குருநாதர் யார் இருக்கா தேடித்தான் கண்டுபிடிக்கணும். தெரியல. அதனாலதான் அவர் என்ன சொல்றார், மூச்சை இழுத்து விடுங்கிறார், பிராணாயாமம் செய்யுங்கிறார், சுழுமுனை நாடியில மூச்சை நிறுத்துங்கிறார், அமுரிதாரணை அது அப்பவே சொல்லிட்டேன், அநாகதத்துல பார்வையை வையுங்கிறார். பிராணாயாமம் தான் அடிப்படை. இப்படி எல்லாம் செய்வோமே ஆனால் இறைவனுடைய திருவருட்கருணையினாலே நூறாண்டு வாழலாம் என்பதை சொல்லி திருமந்திரத்துக்கு ஒரு சின்ன நிறைவுரை. 8 நாட்கள் இந்த பேச்சு. நான் அறிந்தது ரொம்ப குறைவு. மொத்தம் 3000 பாட்டு, என்னால ஒரு 300 பாட்டு கூட சொல்ல முடியல. நான் அறிந்தது குறைவு, அதுல நான் சொன்னது அதைவிட குறைவு. நமக்காக வேண்டி 3 செய்தி இப்ப சொல்றேன். 1, அவர் பாடின பாட்டு, அவ்வியம் பேசி அறங்கட நில்லன்மின். அடுத்தவனை இழித்து பேசாதே, தப்பு. அவனவன் ஒவ்வொன்றுல பெரிய ஆளா இருப்பான். அவ்வியம் பேசி அறம் கெட நில்லன்மின், வெவ்வியன் ஆகி பிறர் பொருள் வவ்வன் மின். கொடியனாக இருந்து அடுத்தவன் சொத்த கொள்ளையடிக்காதே. செவ்வியன் ஆகி சிறந்து உண்ணும் போது, செவ்விய செம்மையான மனத்தோடு சாப்பிடுற பொழுது, தப்பி கொடுன்மின் தலைப்பட்ட போதே. தப்பின்னா அகப்ப. சாப்பிடுற பொழுது ஒரு அகப்ப அன்னமாவது யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிடு. உன்னால முடிஞ்சதை கொடுத்துட்டு சாப்பிடு. நீ அதிகம் கொடுக்க வேண்டாம், ஒரு அகப்ப அன்னம் கொடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. இதான் எளிமையான பாட்டு, வாழப்பழ பாட்டு. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. கடவுளுக்கு ஒரு பச்சிலை வச்சு கும்பிடு. காலையில கொஞ்சம் பூ போடு, தண்ணீர் ஊத்து, போதும். பச்சிலை போதும், பூ கூட வேண்டாம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு ஆளு முடியாதுன்னா அப்ப ஒண்ணு செய், யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்துக்கீரை கொடு. அதெல்லாம் நம்ம நம்ம வம்சத்தில கிடையாதுன்ட்டா இந்த ஆளு என்ன பண்றது. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடுற பொழுது ஒரு கைப்பிடி சோத்தை எடுத்து யாருக்காவது கொடு. ஒரு ஊர்ல ஒரு கிழவி இருந்தா. வாரியார் சாமி சொல்றார், எச்சு கையினால காக்கா ஓட்ட மாட்டான். எச்சு கையினால காக்கா ஓட்டினா இந்த எச்சு கையில உள்ள சோத்து பருக்க போய் காக்காக்கு விழுந்துருவான். அதனால சுத்தமா சாப்பிட்டுருவான். அப்படி கிழவி ஒரு பரம ஞானி சன்னியாசி அந்த பக்கம் வந்தார். கிழவி இங்க அரிசி படைச்சுக்கிட்டு இருக்கான். இவர் வந்தவர் பவதி பிட்சாந்தேயினர். ஏ போயா அப்படின்னு இந்த கையை அப்படி உதறனா. கையில ஒரே ஒரு அரிசி ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு மணி அரிசி. அது போய் அவர் பிட்சா பாத்திரத்துல விழுந்துருச்சு. கிழவிக்கு தெரியாது, தெரிஞ்சது ஒரு அரிசி விழுந்தது அசல், அதுக்கு வட்டி உன் பாத்திரத்துல இருந்த மிச்ச அரிசின்னு அவ்வளவுதையும் வாங்கிட்டு விட்டுருவா. தெரியல, தெரியாம ஒரு மணி அரிசி பிட்சா பாத்திரத்துல விழுந்துருச்சு. அந்த பெரியவர் அதை எடுத்துக்கிட்டு போய் சோறு சமைச்சார், அடியார்களுக்கு போட்டுட்டு அவரும் சாப்பிட்டார். இவளுக்கு புண்ணியம் வந்துருச்சு, இந்த ஒரு மணி அரிசி தெரியாம விழுந்ததுக்கு. இறந்து போயிட்டா கிழவி. அங்க யமதர்ம ராஜாட்ட ஒரு பெரிய புஸ்தகமே இருக்கான், லெட்ஜர், மறந்துடாதீங்க. அந்த லெட்ஜர்ல எல்லாம் அவர் என்ட்ரி போட்டு வச்சிருப்பாராம் ஒழுங்கா. கிழவிய பிடிச்சாராம், உன் வாழ்க்கையில நீ பண்ணது பூரா தப்பு, அதனால நரகம். ஒரே ஒரு நன்மை என்ன, உன்னுடைய அரிசி ஒன்னே ஒண்ணு சிவனடியார் பிட்சா பாத்திரத்தில் சேர்ந்து சிவனடியார் வயிற்றில் சேர்ந்து உனக்கு புண்ணிய பலன். ஓஹோ, முதல்ல புண்ணிய பலனை அனுபவிக்கணும், அப்புறம்தான் பாவ பலனை அனுபவிக்கணும். ஸ்வீட் முதல்ல சாப்பிட்டு காரத்தை அப்புறம் சாப்பிடுற பாருங்க, அது மாதிரி ஸ்வீட் புண்ணியமா பாவம் வாங்குறது அவங்களுக்குள்ள சுகரை பொறுத்தது, அது அடுத்த விஷயம். முதல்ல என்ன புண்ணிய பலன், அப்புறம் பாவ பலன். புண்ணிய பலன் என்ன எடுத்து பாரு, ஒரே ஒரு மணி அரிசி சிவனடியார் பிட்சா பாத்திரத்தில் விழுந்தது, அதுக்கு புண்ணிய பலன் ஒரு நாளிகை நேரம் சிவபெருமான் தரிசனம். ஒரு நாளிகைன்னா தெரியுமா, 24 நிமிஷம்.
அல்லும் பகலும் 60 நாழிகை 24 மணி 60 நாழிகை. அப்போ ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம். சிவபெருமான் தரிசனம் சே கிழவிக்கு ஒரே ஆச்சரியம். கொண்டு போய் சிவலோகத்தில் விட்டாச்சு. சிவபெருமான பாக்குறா சந்தோஷமா இருக்கு. 24 நிமிஷம் 2 கிங்கரம் கையை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். டே கையை விடுங்கடா, சாமியை ஒரு தரம் நல்லா பாக்குறேன், நான் என்ன ஓடவா போறேன், முடியாதே, கையை விடுங்க. யமகிங்கரம் கையை விட்டான். கிழவி ஓடி போய் சிவபெருமான் காலை பிடிச்சுக்கிட்டான். விவரமான கிழவி பிடிச்சு கண்ணீர் விட்டு அழுதா. இந்த மாதிரி அரிசியை வந்து அடியார்களுக்கு கொடுத்தா இப்படி கிடைக்கும்னு எங்க ஊர்ல ஒருத்தனும் சொல்லலையே. சொல்லி இருந்தா என் சொத்த போற அடியார்களுக்கு கொடுத்திருப்பனே. அங்க யாரும் சொல்லலையே, எனக்கு தெரியாம போச்சு, அதனால எனக்குன்னு சாப்பிட்டு இப்படி கெட்டி போயிட்டேன். சிவபெருமானே இன்னொரு பிறவி கொடு, என் சொத்தெல்லாம் அப்படியே அடியார்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வர்றேன். கிழவி 24 நிமிஷம் ஆயிடுச்சு. இவன் கிழவி நான் வரமாட்டேன் போ. சிவபெருமானேன்னா மார்க்கண்டையன் கதை நடந்துருச்சுன்னு சொல்லுப்போ. சிவபெருமான் திருவடியை பிடிச்சுக்கிட்டா அப்புறம் என்ன பிறவி? மார்க்கண்டையன் கதை திருப்பி நடந்துருச்சுன்னு சொல்லுப்போ. வாடியார் சாமி சொல்றார். என்ன சொல்றார் திருமூலர்? முடிஞ்சதை குடு, ஒரு அகப்ப அன்னம் குடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. அதுவும் முடியலையா? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. நல்ல இனிமையோட பேசு. நம்ம தான் சிரிக்க முடியும். நாய் சிரிக்காது, குரங்கு சிரிக்காது, நம்ம தான் சிரிக்க முடியும். நல்ல மகிழ்ச்சியோட இரு, எல்லாரையும் பார்த்து சிரிச்சு பேசு. என்ன கொண்டுகிட்டு போற? ஒன்னும் கிடையாது. தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் போக போறோம். கூட்டிக்கிட்டா போக போறோம், யாரையும் ஒரு பய வரமாட்டான். ஒருத்தர் மரணப்படுக்கையில் கிடந்தாராம். நண்பன் பக்கத்தில் வந்துட்டான். கவலைப்படாத, நீ எப்படியும் சாகத்தான் போற, பரவாயில்ல, நான் உன் குடும்பத்தை பூரா பார்த்துக்கிறேன், உன் வியாபாரத்தை பார்த்துக்கிறேன், உனக்கு உதவியா இருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் செய்கிறேன். அவன் செய்வியா? செய்கிறேன் சொல்லு. தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வாரியான்னு நானா? இவன் அதோட ஓடி போயிருவேன். எவனாவது வருவானா? விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. கடவுள் தான் காலனிட தணுகாதே, காசினியில் பிறவாதே, சீலாகத்திய ஞான தேனமுதை தருவாயே என்றது போலே நமக்கு துணை இருப்பார். திருமூலர் என்ன பேசுகிறார்? யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்கிறார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாடப்பெற்ற நூல் திருமந்திரம் நம்முடைய 10ஆம் திருமுறை 10ஆம் திருமுறை. அதிலே 8 நாட்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அனைவருடைய திருவடி தாமரைகளையும் என் தலைமேல் தாங்கி அந்த பெருமக்களுக்கு மனங்கனிந்த நன்றியை 1000 கோடி முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பணிக்கு ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தான். அந்த பணிக்காக ஆண்டவன் திருவடி தாமரைகளை வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு இதை கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.